சகரியா பத்தாம் அதிகாரம் பெகோஸ்த நாளாக இருக்கப்படி இருக்கிறபடினால் எங்களுடைய மனமாந்த ஷவோ வாழ்த்துக்கள் பெந்து கோஸ்த பண்டிகையின் வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும் ஆலலுயா ஆலலுயா இது ஒரு பெந்து கோஸ்த சபை அமீன் நாம் பெந்த கோஸ்த விஸ்வாசிகள் என்பது ஒரு சம்பவம் அல்ல அமீன் பெந்து என்பது ஒரு உணர்வு அல்ல பெந்தகோஸ்தை என்பது ஒரு மதம் அல்ல அல்ல அல்லது ஒரு சபை பாகுபாடு அல்ல பெந்தகோஸ் என்பது அனுதினமும் ஒவ்வொரு நொடியும் அனுபவிக்கக்கூடிய பரிசுத்தாவினுடைய பிரசன்னமும் வளமயமாக இருக்கிறது அமேன் தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள் பெந்துகோஸ் ஒரு சம்பவம் அல்ல ஏதோ ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக ஒரு நாளில் நடந்தது நடந்த ஒரு நிகழ்வு அல்ல அனுதினமும் ஒவ்வொரு நொடியும் நாம் அனுபவிக்கக்கூடிய அனுபவமாக இருக்குது அதுதான் பெந்த கோஸ்த் பெந்த கோஸ் என்று சொல்லும்போது ஆவியனுடைய நிறைவு பெறுவது ஆவியினுடைய ஊற்றுப்படுதலை பெறுவது எனவே நாம் இந்த நாளில் பரிசு தாவியானவரை குறித்து நாம் பார்க்க போகிறோம் சக்கரையா பத்தாம் அதிகாரம் முதலாம் வசனம் பின்மாரி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவரவருக்கு பயிர் உண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார் யோவேல் இரண்டாம் அதிகாரம் விரல சக்கரையால் கொள்ளுங்கள் யோவேல் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் யோவேல் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் சியோன் குமாரத்தையே சியோன் குமாரரே உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள் அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார் ஒரு சில நிமிடங்கள் பின்மாறி மழைக்கான நேரம் இது என்ற தலைப்பில் உங்களோடு பேச விரும்புகிறேன் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள் இது பின்மாறியின் காலமாக இருக்கிறது இது பின்மாறியின் நேரமாக இருக்கிறது அமேன் ஆலலூயா ஆலலூயா இன்றைக்கு இந்த சபையின் மீது உங்கள் மீது உங்கள் வாழ்க்கையின் மீது உங்கள் குடும்பத்தின் மீது உங்கள் வீட்டின் மீது உங்கள் வீட்டினுடைய பொருட்கள் மீது பெந்தகோஸ்து நாளில் எப்படி ஆவியானவர் இறங்கி எல்லாவற்றையும் நிரப்பினாரோ அதேபோலவே போலவே இந்த நாள் உங்கள் அனைத்தையும் நிரப்ப போகிறார் இந்த ஆராதனை முடிவதற்குள் நீங்கள் அதை பெற்றுக்கொண்டு போவீர்கள் ஆன்லைனில் பார்க்கிறவர்கள் ஆயத்தமாக இருங்கள் இது ஒரு தெய்வீக இடைப்படுதல் இது ஒரு தெய்வீக குறுக்கிடுதல் இது ஒரு தெய்வீக தலையிடுதல் என்று உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இது மற்ற செய்திகளைப் போல் இருக்காது இன்றைக்கு ஆவியானவருடைய முழு ஆதிக்கத்தை நீங்கள் பார்க்கப் போகிறீர்கள் அவருடைய வெளிப்பாடை நீங்கள் பார்க்கப் போகிறீர்கள் அவருடைய தொடுதலை நீங்கள் பெறப்போகிறீர்கள் உங்களுடைய மனக்கண்கள் பிரகாசிக்க பண்ணுவார் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்து கேட்டிராத உங்களுடைய மனதில் இதுவரைக்கும் தோன்றாத அரும்பெரும் பெரும் காரங்கள் அரும் சாதனைகள் இந்த நாள் கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் அதை வெளிப்படுத்துவார் இது பின்மாரியன் காலம் என்று உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன் தீர்க்க தரிசனமாய் உரைக்க விரும்புகிறேன் ஆவியான ஒரு அபிஷேகத்தை கொண்டு சொல்கிறேன் இது உங்களுடைய பின்மாரியன் காலமாய் இருக்கிறது விசுவாசிக்கிறவர்கள் சொல்கிற இது என்னுடைய காலமாய் இருக்கிறது

உங்களுடைய முகவரியம் மாறப்போகிறது உங்களுடைய பேர் உலகம் முழுவதும் அறியப்பட போகிறது விசேஷமாய் நரகத்தின் எல்லா சக்திகள் உங்களை அறிந்து கொள்ளும் ஏனென்றால் நீங்கள் இந்த நாள் முதற்கொண்டு ஒவ்வொரு நடை போடும்போது போது ஒவ்வொரு காலெடுத்து நீங்கள் வைக்கும்போது ஒவ்வொரு அடிச்சோடு வைக்கும் போது தேவ ஆவியானவரை கொண்டதை செய்வீர்கள் உங்களுக்கு தேவ ஆவியானவர் ஆவிக்குரிய உணர்வை கொடுக்க போகிறார் இது எழுப்புதலின் நாட்கள் இது பின்மாரியன் காலமாய் இருக்கிறபடினால் சகலமும் மாறும் ஆ சாண்டா ஆ சா ஆசிரவேல் தேசமானது ஒரு விவசாய தேசமாக இருந்தபடினால் இந்த காரியங்களை பார்க்கும்போது முன்மாறி பின்மாறி என்று வாசிக்கும்போது நமக்கு வந்து சரீர சரீரப்பிரகாரமாக இயற்கையாக அவர்களுக்கு சம்பவித்த ஒன்று ஆனால் நமக்கு ஆவிக்குரிய விதமாய் காரியங்கள் நடந்திருக்கிறது நாம் அறிய வேண்டிய காரியம் வேதத்தை வாசிக்கும் போது புத்திரருக்கு புத்திரருக்கு சரீரப்பிரகாரமாக சம்பவித்தது நடந்து நமக்கு ஆவிக்குரிய ரீதியில் நடக்கும் இது ஆவிக்குரிய ஒரு காரியம் ஆவிக்குரிய ஒரு சத்தியம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆமேன் கவனிக்க வேண்டும் இஸ்ரவேலில் பயிர்களை வெற்றிகரமாக வளர்ப்பதற்கும் அறுவடை செய்வதற்கும் மழை மிகவும் முக்கியமானதாக இருந்தது அந்த நாட்களில் மழை ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது ஏனென்றால் விவசாயத்தை சார்ந்து வாழ்கிறவர்களுக்கு மழை மிக மிக அவசியமாய் இருக்கிறது இந்த தேசம் ஒரு விவசாய தேசமாக இருந்தபடினால் அவர்கள் மழையை சார்ந்திருந்தார்கள் மற்ற தேசத்தாரைப் போல அவர்களுடைய தேசங்களில் இருந்த நதிகளை இவுகள் சார்ந்து வாழவில்லை எகத்த தேசத்தை பார்க்கும்போது நைல் நதியை சார்ந்தார்கள் அஸ்திரிய தேசத்தை பார்க்கும்போது யூப்ரைட்டஸ் ரிவர் அதை அந்த நதியை சார்ந்திருந்தார்கள் ஆனால் தேவனுடைய மக்களாகிய இஸ்ரவேல் அவர்கள் நதிகளை சார்ந்த வாடவில்லை பரத்தை நோக்கி தேவன் அனுப்பக்கூடிய முன்மாரியையும் பின்மாரியும் சார்ந்து வாழ்ந்தார்கள் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் தேவன் நதிகள் உள்ள தேசத்தை தம்முடைய சொந்த ஜனமாக தேர்ந்தெடுக்கவில்லை நைல் நதி இருந்த அந்த எகிப்து தேசத்தை தேர்ந்தெடுக்கவில்லை தேசத்தை தேர்ந்தெடுக்கவில்லை أنا المراك، எந்த ஒரு நதி இல்லாத இஸ்ரேல் தேசத்தை தேர்ந்தெடுத்து உனக்கு நான் நதிகளை உண்டாக்க மாட்டேன் மாறாக நான் பரலோகத்திலிருந்து ஏற்ற காலத்தில் நான் உனக்கு முன்மாறியும் பின்மாறியும் வருடதோறும் உனக்கு அனுப்புவேன் குட்காட் ஓ ஹாலலூயா 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 சபை சபைக்கு தேவன் தெரிவிக்கிற காரியம் என்னவென்றால் அவர் சொல்கிறார் நான் உலகத்தை நான் தேர்ந்தெடுக்கவில்லை தேசங்களை நான் தேர்ந்தெடுக்கவில்லை மற்ற காரியங்களை வைத்துக் கொண்டிருக்கிற தேசங்களை தேர்ந்தெடுக்கவில்லை மக்களை நான் தேர்ந்தெடுக்கவில்லை என்னை நோக்கி பார்க்கின்ற என்னை சார்ந்து வாழ்கின்ற என் சபை என் மனவாட்டிக்கு நான் இந்த சகாப்தத்தை நான் இந்த சாக்கியத்தை உங்களுக்கு மட்டும் சபைக்கு மட்டும் ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார் ஓ காட் ஹாலூயா என்ன காண்பிக்கிறது ஆவியானவருடைய கொடுக்கப்படுதல் நான் தேவனுக்கென்று பிரிக்கப்பட்டவன் தேவனான் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் தேவனான் தெரிந்து கொள்ளப்பட்டவன் தேவனுக்காக வாழ்கிறவன் என்று தேவன் என் மீது உங்கள் மீது பரிசுத்தாவை முத்திரையை போட்டிருக்கிறார் நான் இந்த உலகத்திற்கு சொந்தமானவன் அல்ல முத்தரிடப்பட்டவன் ஆவியானவரனால் முத்தரிடப்பட்டவன் நான் மீட்கப்பட்டவனுக்கு முத்திரை பரிசுத்தாவிய அவருடைய வாசம் அவருடைய வாழ்வு எனக்குள்ள அவர் எனக்குள் வாழ்கிறார் உங்களுக்குள் வாழ்கிறார் நான் சொல்கிறேன் அவர் இல்லாமல் சபை பெருந்திருக்காது அவர் இல்லாமல் இந்த சபை வளர்ந்திருக்காது அவர் இல்லாமல் விசுவாசிகள் ரச்சிக்கப்பட்டிருக்க மாட்டார்கள் அவர் இல்லாமல் ஆத்மாக்கள் கொள்ளை பொருளாக தேவனுடைய ராஜ்யத்தில் சேர்க்கப்பட்டிருக்காது நான் தேவனை சொத்திருக்கிறதுக்கு காரணம் தேவன் சொல்கிறார் நான் சபையை உருவாக்குவதற்கு சபையை பெற்றெடுப்பதற்கு ஆவியானவரை நான் அனுப்பினேன் reason for இஸ் church. சபைக்கு காரண கர்த்தரே பரிசுத்த ஆவியானவர் லூயா ஹா லூயா கவனிங்க இஸ்ரேவேலில் மழை எவ்வளோ முக்கியமானது என்பதை சொல்லப்பட்ட வெவ்வேறு வார்த்தைகள் மூலமாய் அதை அறிந்து கொள்ள முடியும் அநேக மழைக்காக எப்படிய வேதத்தில் அநேக வார்த்தைகள் இருக்கிறது ஆனால் நான்கு முக்கியமான வார்த்தைகள் இருக்கிறது வேகமாக எழுதி கொள்ளுங்கள் யோரே முதல் வார்த்தை யோரே முதல் வார்த்தை யோரே ரெண்டாவது வார்த்தை மல்கோஷ் ரெண்டாவது வார்த்தை மல்கோஷ் மூன்றாவது வார்த்தை மத்தார் மத்தார் நான்காவது வார்த்தை கெஷம் இந்த நான்கு வார்த்தைகள் தான் மழைக்காக மீண்டும் மீண்டும் பல்வேறு பட்ட இடங்களில் பழைய பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நான்கு வார்த்தைகளில் முக்கியமாக இரண்டு வார்த்தைகளை பார்க்க போகிறோம் யோரே மல்கோஷ் யோரே மல்கோஷ் அதை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும் இலையுதிரும் காலத்தில் அதாவது அக்டோபர் நவம்பர் மாதங்களில் துவங்கும் இந்த மழை துவக்கப்படுகின்ற இந்த மழைதான் யோரே என்று அல்லது முன்மாரி என்று அறியப்பட்டது யோரை அல்லது முன்மாரி யோபயல் ரெண்டாம் அதிகாரத்தில் இருபத்தி மூன்றாம் வசனத்தில் பார்த்தோம் முன்மாரியை கொடுத்து அந்த முன்மாரி என்கின்ற வார்த்தை யோரை முன்மாரி என்று சொல்லும்போது யோரை யோரை எதை குறிக்கிறது என்பதை இப்போது நமக்கு தெளிவாக தெரிகிறது ஏன் முன்மாரி என்று அழைக்கப்படுகிறது காரணம் துவக்கத்தில் தான் இந்த மழை வந்தது ஒரு கொடிய கோடை காலத்துக்கு பிறகு வறண்ட காலத்துக்கு பிறகு இந்த மழை பெய்தது பெய்ய ஆரம்பித்தது எனவேதான் தான் யோரி அல்லது முன்மாரி என்று அழைக்கப்படுகிறது அமேன் இந்த முன்மாரியை குறித்து அந்நாட்களில் மக்கள் மகிழ்ந்தார்கள் கலி கூர்ந்தார்கள் ஏனென்றால் ஒரு கொடிய கடுமையான உஷ்ணமான வெப்பமான கோடை காலத்துக்கு பிறகு வறட்சிக்கு பிறகு உழந்த நிலைக்கு பிறகு இப்பொழுது மழை பெய்து அந்த இடத்தை பண்படுத்துவது பண்படுத்தியது எனவே அவர்கள் கலி கூர்ந்தார்கள் ஆகவேதான் நாம் வாசிக்கின்ற இந்த இடத்துல சியோன் குமாரரே உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து கலி கூறுங்கள் ஏன் அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாறையும் ஏற்கனவே சொல்லுங்க ஏற்கனவே வரிசிக்க பண்ணிருக்கிறார் நீங்களும் நானும் பெந்தகோஸ்த நாள் என்று வரும்போது நீங்களும் நானும் கொண்டாடுகிற மக்கள இருக்க வேண்டும் ஆனால் துரதிருஷ்டவசமாக சபையில் மூன்றாம் நகராகவே பரிசுத்தாவியானவரை போதுமான அளவுக்கு அறியவில்லை காரணம் அநேக இடங்களில் பரிசுத்தாவியனர் பற்றி தவறான போதனைகளை கொடுத்ததுனால அவரை பற்றி தவறான அனுபவங்களை சொன்னதனால சபை கொடுமை போயிருக்கிறது ஆனால் பரிசுத்த ஆவியானவர் தான் சபைக்கு காரணமாய் இருக்கிறார் அவர் சபை உண்டாக்கப்பட்டிருக்காது தயவுசெய்து அதை புரிந்து கொள்ள வேண்டும் நீங்களும் நானும் ஆராதனை ஆராதித்தோமே அவர் இல்லாமல் ஆராதிக்க முடியாது அவர் இயேசுவை கர்த்தர் என்று உரைக்க முடியாது அவர் பிதாவை நோக்கி அப்பா பிதாவை என்று கூப்பிட முடியாது அவர் நீங்களும் நானும் கிறிஸ்தவர்களாக இருக்கவே முடியாது எனவே நம்முடைய மிகப்பெரிய ஒரு பொறுப்பினவென்றால் பரிசுத்தாவியானவரை குறித்து ஆழமாய் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் ஏதோ இந்த பெந்த நாளில் மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் பரிசுத்தாவியானவரை இன்னும் நெருக்கமாய் அறிந்து கொள்ள நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும் ஆமேன் இப்பொழுது இந்த யோரே மல்கோஷன்கின்ற வார்த்தைகளுடைய அர்த்தங்களை பார்ப்போம் அர்த்தங்களை பார்ப்போம் முதலாவது யோரை எப்பொழுது வருகிறதுங்க அக்டோபர் நவம்பர் மாதத்தில் அதாவது இலை உதிரும் காலத்தில் இல்லைங்களா அப்பொழுதுதான் இது வந்து அந்த உஷ்ணமான வெப்பமான கோடை காலத்தை மாற்றுகிறது எல்லாம் மாறுகிறது ஆனால் அதே சமயத்தில் பஸ்கா நேரத்தில் வசந்த காலத்தில் அதாவது மார்ச் ஏப்ரல் மாதங்களில் மல்கோஷ் என்று என்கின்ற பின்மாறி அறியப்படுகிறது ஊற்றப்படுகிறது அப்போ யோரே எப்பொழுதுங்க அக்டோபர் நவம்பர் மாதங்களில் எந்த காலத்தில் இலை உதிரும் காலம் ஆனால் மல்கோஷ் கடைசியாக இறுதியில் வருகிறது எப்பொழுது பஸ்கா நேரத்தில் மார்ச் ஏப்ரல் மாதத்தில் வசந்த காலத்தில் மேன் இப்பொழுது நாம் கவனிக்க வேண்டிய காரியம் இந்த முன்மாரி மற்றும் பின்மாரியின் நோக்கம் என்ன வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் த ஃபார்மர் அண்ட் த லேட்டரேன் நான் ஏற்கனவே பலமுறை இந்த சபையில் சொல்லியிருக்கிறேன் தேவன் எதை செய்தாலும் நோக்கத்தின் அடிப்படையில் தான் செய்வார் நோக்கம் இல்லாமல் தேவன் இந்த பூமியில் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றும் செய்வதில்லை எல்லாமே தேவன் நோக்கத்தின்படி தான் நடக்கிறது உங்களுடைய திருமணம் தேவனுடைய நோக்கம் உங்களுடைய வாழ்க்கை தேவனுடைய நோக்கம் இன்றைக்கு அநேக மக்களுடைய வாழ்க்கையில் சு குடும்பங்கள் ஏன் சீர்கெட்டிருக்கிறது காரணம் தேவன் நோக்கத்தின்படி அந்த திருமணத்தை செய்து கொள்ளவில்லை தேவனுடைய நோக்கத்தின்படி உறவை வளர்த்து கொள்ளவில்லை தேவனை கேட்டு அந்த உறவை நாடு மாறாக அவர்களே தீர்மானம் பண்ணி அவர்களே ஒரு முடிவெடுத்து அவர்களே நேசித்து அவர்களே காரியத்தை பண்ணி தங்களுடைய வாழ்க்கையை கெடுத்து விட்டார்கள் இப்பொழுது பழியால் மேலே விழு விழுகிறது தேவன் மேலே ஆனால் தேவனுடைய நோக்கத்தின்படி நடக்கின்ற எந்த ஒரு உறவு தேவனால் ஆசீர்வதிக்கப்படும் உங்களுடைய வாழ்க்கையில் நோக்கம் இல்லாமல் எந்த ஒரு படிப்பு எடுக்காதீங்க ஒரு அது உலகத்திற்கு உலக பிரகாரமான நம்முடைய கண்களுக்கு இந்த கோர்ஸ் படித்த நல்லாயிருக்கும் இந்த காரியத்தை செய்தால் நல்லாயிருக்கும் இவரை திருமணம் செய்து கொண்டால் இருக்கும் அவளை திருமணம் செய்து கொண்டால் நலம் இருக்கும் இந்த சபைக்கு சென்றால் நலமா இருக்கும் அந்த ஊருக்கு சென்றால் நலமா இருக்கும் இந்த வெளிநாட்டுக்கு போன நலமா நான் உங்களை பார்த்து சொல்கிறேன் தேவனுடைய நோக்கத்தில் இருக்கிறவர்கள் இருக்கிற இடத்துல சம்பூர்ணமாக ஆசீர்வதிக்கப்படுவார்கள் உங்கள் சிரின் கர்த்தரை பார்க்கிலும் உலகத்தின் செல்வாக்குள்ள தேசங்கள் உங்களை ஆசீர்வதிக்க முடியும் என்று ஒரு நாளும் என்னை பார்த்து சொல்லாதீர்கள் அந்த சராசரத்தை உண்டு பண்ணின தேவன் அவர் அந்த தேசங்களுக்கு செழுமை கொடுத்தது அவர் ஆனால் நாம் தேசங்களை நம்பி வாழ்கிறோம் இந்த தேசத்துக்கு போனால் குடும்பத்திற்கு நலமா இருக்கும் அந்த தேசத்துக்கு போனால் குடும்பத்திற்கு நலமா இருக்கும் நான் சொல்கிறேன் தேவன் நோக்கத்தை அறிந்தால் நலமா இருக்கும் வேறுபட்ட அபிஷேகத்தோடு வந்திருக்கிறேன் உங்களுக்காக நான் சொல்கிறேன் தேவனுடைய நோக்கத்தின்படி நீங்கள் வாழ்ந்தால் எல்லாமே சமூகமாய் நடக்கும் போது முன்மாரினுடைய நோக்கம் என்ன விதை பெறுவதற்கு நிலத்தை ஆயத்தப்படுத்துகிறது முன்மாரினுடைய நோக்கம் என்ன அந்த நிலமானது விதை பெறுவதற்கு அந்த நிலத்தை ஆயத்தப்படுத்துவது அதுதான் முன்மாரியினுடைய நோக்கமே ஓ வயல்களில் வேலை செய்ய கவனிங்க இந்த முன்மாரியானது அந்த நிலத்தை ஆயத்தப்படுத்துகிறது மக்கள் இந்த மழையில்லாமல் வயல்வெளியில் போய் வேலை செய்ய முடியாது வயல்களில் வேலை செய்ய முடியாது ஏன் வறண்டு போய் கிடக்கிறது பிளந்து போய் கிடக்கிறது உடைந்து போயிருக்கிறது ஆனால் இந்த முன்மாரி வரும்போது அந்த கடின மண்ணை அந்த நிலத்தை பண்படுத்துகிறது மெருதுவாக்குகிறது மென்மையாக்குகிறது அதை விளைச்சலுள்ள பூமியாக மாற்றுகிறது நான் முன்மாரிக்காக ஸ்தோத்திருக்கிறேன் ஏனென்றால் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கடின நஞ்சமுள்ளவனாய் இருந்தேன் ஒரு கற்பறை விட மோசமானவனாய் இருந்தேன் ஒரு முற்றிலும் உணர்வற்ற ஒரு மனுஷனாய் வாழ்ந்தேன் ஒரு வறண்டு நிலமாய் காணப்பட்டேன் உடைக்கப்பட்ட நிலமாய் காணப்பட்டேன் ஆனால் முன்மாறி என் மேல் பொழுது என்னை தேவன் மாற்றி என் இருதயத்தை மெருதுவாக்கி எனக்குள் மென்மையை காண்பித்து அவருடைய மேன்மையை வெளிப்படுத்தி என்னை இந்த நிலைக்கு மாற்றியிருக்கிறார் முன்மாரிக்காக தேவனை இருக்கிறேன் ஐ தேங்க் காட் இஃப் தேர் வாஸ் நோமர் முன்மாரி இல்லாமல் போயிருந்தால் இன்னும் கடினமான பாவம் நிறைந்த நரகத்திற்கு சென்று கொண்டிருக்கிற ஒரு காலந்தி கிருஷ்ணா நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்துறீ கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன் காரணம் இந்த கடின உள்ளமன் மனுஷனை தேவன் மாற்றினார் தேவன் மாற்றினார் உலகத்தை நாடி கொடுத்த என்னை பரிசுத்தாவியர் என் மேல் விழுந்து என் திசையை மாற்றினார் என் கண்ணோட்டத்தை மாற்றினார் என் உறவை மாற்றினார் என் வாஞ்சையை மாற்றினார் என் விருப்பங்களை மாற்றினார் என் இயக்கங்களை மாற்றினார் என்னுடைய ஆசைகளை மாற்றினார் முன்மாரிக்காக நான் தேவனாய் தொத்திருக்கிறேன் அப்ப பாருங்க நிலம் விதை பெறுவதற்கு நிலத்தை ஆய்த்துப்படுத்துவதற்காக ஏதோ ஒன்று செய்யப்பட வேண்டியதாக இருந்தது கவனிக்க வேண்டும் மழையை அனுப்பணுதினால் தேவனே அந்த காரியத்தை செய்தார் ஓ காட் பிளஸ் தி அர்த் வித்மர் முன்மாரியை அனுப்பி தேவனே அந்த காரியத்தை செய்தார் அந்த விவசாயிக்கு அந்த காரியத்தை கொடுக்கவில்லை தேவனை பூமியை ஆசீர்வதித்தார் விளைச்சலுள்ள பூமியை மாற்றுவதற்கு அவரே முன்மாறி அனுப்பினார் தேவன் செய்த கிரியை நீங்கள் ரசிக்கப்பட்டது உன்னுடைய விசுவாசம் அல்ல தேவன் கொடுத்த கிரியை தேவன் செய்த கிரியை தேவன் அருள் விசுவாசத்தை கொண்டுதான் நீங்கள் கிருபையினால் ரச்சிக்கப்பட்டீர்கள் தேவன் உங்கள் பக்கமாய் திரும்பினது அவருடைய சுத்த கிருப நம்மிடத்தில் எந்த நன்மையும் கிடையாதுங்க நம்மிடத்தில் எந்த பரிசுத்தமும் கிடையாது நம்மை தேடுவதற்கு எந்த சாத்தியக்கூறுகள் இல்லாத பொழுது அவர் நம்மை நோக்கி பார்த்து என் முன்மாரியை இவன் மேல் பொழிய பண்ணுவேன் இவனுடைய கடின உள்ளத்தை நான் மாற்றுவேன் இவனுடைய கற்பாரையான வாழ்க்கை நான் மாற்றுவேன் எனக்கு பலனளிக்கும் பூமியாய் நிலமாய் இவனை மாற்றுவேன் என்று தேவன் சொல்கிறார் சொன்னதை செய்தவர் அவர் ஓ ஜி சா சா ஆமேன் அப்போ பாருங்க முன்மாரியுடன் விவசாயிகள் உணவு மற்றும் விதைகளை நடுவு செய்ய தொடங்கினார்கள் நடுவு செய்ய தொடங்கினார்கள் த ஃபார்மர்ஸ் வித்மிங் அண்ட் பிளான்டிங் தீட்ஸ் முன்மாரி இல்லாமல் அவர்கள் ஒன்றும் செய்திருக்க முடியாது முன்மாரி கொடுத்தபடினால் அவர்கள் அந்த நிலத்தை உழுது அது மட்டுமல்ல என்ன செய்தார்கள் விதைகளை நாட்டினார்கள் நடவினார்கள் பிரியமானவர்களை நம்முடைய வாழ்க்கையில் தேவன் சொல்கிற காரியம் வரிசைக்கு பிறகு உலர்ந்த நிலைக்கு பிறகு ஏமாற்றத்துக்கு பிறகு அதைரியத்துக்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய முன்மாரியை கொண்டு வந்து உன் வாழ்க்கையை முற்றிலும் மாற்ற வேண்டும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் ஓ ஜீசஸ் சா சார் ஹால இந்த நாளில் நான் விசுவாசிக்கின்ற காரியம் உங்களுடைய வாழ்க்கையில் இது ஆயத்தத்தின் காலம் ஃபார் சம் ஆஃப் யூ உங்களில் சிலர் இந்த காலையில் உங்களில் சிலருக்கு இது ஆயத்தத்தின் காலமாக இருக்குது அமேன் எல்லோரும் குரல்களை உயர்த்த சொல்லுங்கள் கர்த்தாவே என்னை ஆயத்தப்படுத்தும் அமேன் கவனிங்க உங்களுக்காக தேவன் ஆயத்தம் படுத்தியதை நீங்கள் பெறுவதற்கு தேவன் உங்களை ஆயத்தப்படுத்துகிறார் காட் ப்ரிப்பேர்ஸ் யூ டு ரிசீவ் வாட் ஹி ப்ரிப்பேர்ட் ஃபார் யூ உங்களுக்காக அவர் ஆயத்தப்படுத்தியதை நீங்கள் பெறுவதற்கு தேவன் உங்களை ஆயத்தப்படுத்துகிறார் ஆள் அழிவியா தட் இஸ் வை நான் சொல்கிறேன் தெர் இஸ் ஒன்லி அ ப்ரிப்பேர்ட் பிளெஸிங் ஃபார் அ ப்ரிப்பேர்ட் பீப்புள் தேவனுடைய ஆயத்தம் செய்யப்பட்ட ஆசிர்வாதம் அவருடைய ஆயத்தம் செய்யப்பட்ட மக்களுக்கு மட்டுமே ஓ கான் ஒன்று ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் விழாதுங்க தேவன் உங்களை ஆயத்தப்படுத்தினால் ஒழிய அவர் உங்களுக்கென்று ஆயத்தப்படுத்தினு ஆசீர்வாதங்களை பெற முடியாது எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க ஐ மீன் அப்போ பாருங்கள் இந்த முன்மாரி மழை நம்முடைய வாழ்க்கையில் ஆயத்தத்தின் காலமாய் இருக்கிறது பிரியமானவர்களே கொஞ்ச காலமாய் விஸ்வாசத்தின் விதைகளை நீங்கள் விதைத்து கொண்டிருக்கிறீர்களா கொஞ்ச நாட்களாய் நீங்கள் விசுவாசத்தின் விதைகளை விதைத்து கொண்டிருக்கிறீர்களா அப்படியானால் நீங்கள் பரவசப்படலாம் நீங்கள் பரவசம் கொள்ளலாம் ஏனென்றால் தேவன் சொல்கின்ற காரியம் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வருடத்தில் உங்களுடைய அறுவடை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அதை பார்க்க போகிறீர்கள் இந்த ஆண்டில் இந்த ஆண்டில் உங்களுடைய அறுவடை உங்களுடைய பிள்ளைகளுடைய அறுவடை உங்களுடைய எதிர்காலத்தின் அறுவடை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் ஆள் அலுவயா சரீர சுகத்திற்காய் நீங்கள் தேவனை நம்பிக்கொண்டிருக்கிறீர்களா அப்போ உங்களை பார்த்து சொல்கிறேன் அவர் இந்த ஆண்டில் அதை நடக்கிறதை நீங்கள் காண்பீர்கள் அது உங்களுடைய வாழ்க்கையில் சம்பவிக்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள் நீங்கள் சரீர சுகத்திற்காக தேவனை நம்பினால் அதை இந்த வருடத்தில் நீங்கள் காண்பீர்கள் கமான் டாக்டர் ஆல லூயா நான் சொல்கிறேன் நல்ல ஆரோக்கியத்தோடு நீங்கள் நடக்கப் போகிறீர்கள் அதை எதிர்பாருங்க இந்த ஆண்டினுடைய இந்த மீதியான இந்த ஆறு மாதங்கள் நான் தெய்வீக சுகத்தில் ஆரோக்கியத்தில் நடக்கப் போகிறேன் அதை நான் எதிர்பார்க்கிறேன் என்று நீங்கள் சொல்லுங்கள் இந்த நாள் முதற் கொண்டு ஒவ்வொரு நாள் தெய்வீக சுகத்தில் ஆரோக்கியத்தில் சரீர சுகத்தில் நான் நடப்பேன் கர்த்தர் என் ஔஷதமாக இருக்கிறார் அவருடைய வார்த்தையின் ஔஷதம் அமேன் பிசுன் தைலமாய் அவர் இருக்கிறார் எத்தனை பேர் அதை நம்புகிறீங்க எத்தனை பேர் அதை நம்புறீங்க கவனிங்க உங்கள் வாழ்க்கை பணியில் முன்னேற்றமோ அல்லது உங்களுடைய உறவில் ஒரு நிலை நிறுத்துதலோ நீங்கள் விரும்பினால் நீங்கள் செய்வெண்டதெல்லாம் கர்த்தரை நோக்கி கேளுங்க ஏனென்றால் அவர் சொன்ன வார்த்தை பார்ப்பீர்களானால் பின்மாறி காலத்து மழையை கர்த்திடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் ஓ காட் நீங்கள் செய்வெண்டதெல்லாம் கேட்கணும் கேட்டால் அவர் கொடுப்பாருங்க இருக்கிறீங்களா அப்போ பாருங்க முன்மாரியினுடைய நோக்கம் என்ன நம்மை சரி செய்வது கடினமான நம்முடைய வாழ்க்கை தேவையற்ற காரியங்கள் கருமுர்டான காரியங்கள் பூமியை பாழாக்கும் காரியங்கள் அதாவது பயிர்கள் வள வளர விடாத இருக்கும் சில பிசாசின் தந்திரங்கள் இதையெல்லாம் முன்மாதிரியானது அதை எடுத்து நீக்கி பூமியை வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் சரி செய்கிறது ஆயத்தப்படுத்துகிறது யூ ஆ அ பிளஸிங் இன் த மேக்கிங் தேவன் உங்களை ஆசீர்வாதமாக ஆக்குவதற்கு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் ஆள் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க நீங்க ஒரு ஆசிர்வாதமாக இருக்கிறீர்கள் ஆஹா எத்தனை பேர் அதை நம்புறீங்க நீங்கள் ஒரு ஆசீர்வாதமாக இருக்க போகிறீர்கள் ஆனால் எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்க வேண்டும் அமேன் உங்களுடைய உறவில் ஒரு முன்னேற்றம் வேண்டுமா உங்களுடைய உறவில் ஒரு நிலை நிறுத்துதல் வேண்டுமா ஒரு மீட்பு வேண்டுமா ஒரு மறுசீரமைப்பு உங்களுடைய வாழ்க்கையில் வேண்டுமா நான் சொல்கிறேன் தேவன் அதை செய்வார் என்று இந்த வருடத்தில் செய்வார் என்று நம்புங்கள் நம்பினால் காரியம் நடக்கும் அமேன் சக்கரையா பத்தாம் அதிகாரம் மூன்றாம் முற்பகுதி மீண்டும் வாசிப்போம் பின்மாறி காலத்து மழை மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் கவனிங்க தமிழில் எப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் ஹெப்ரிய மொழியில் பின்மாறி காலத்தில் கர்த்தரிடத்தில் மழைக்காக கேளுங்கள் அப்படிதான் ஹெப்ரிய மொழியில் இருக்கிறது பின்மாறியை கிடையாது பின்மாரி மழையை கிடையாது கவனிங்க பின்மாறி காலத்தில் மழைக்காக கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் அல்லது கேளுங்கள் அப்போ என்னுடைய முதல் குறிப்பு என்னுடைய முதல் குறிப்பு போதனை அல்லது அறிவுரை போதனை அல்லது அறிவுரை என்னுடைய முதல் குறிப்பு கவனிக்க வேண்டும் தேவன் இந்த இடத்துல சொல்கிற காரியம் தேவன் அல்ல தீர்க்கதரிசி ஆகிய சகரியா சொல்கிற காரியம் பின்மாறி காலத்தில் மழையைக்காக கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் கேளுங்கள் அதை தான் சொல்கிறார் விளங்குதுங்களா பின்மாறிக்காக கேளுங்கள் அப்படியானால் முன்மாரியை விட பின்மாறி கவனிங்க குறிப்பிடத்தக்க வித்தியாசமான நோக்கத்தை கொண்டிருக்கிறது அல்லது கொண்டிருந்தது முன்மாரியை விட பின்மாறி குறிப்பிடத்தக்க வித்தியாசமான அல்லது வேறுபட்ட நோக்கத்தை கொண்டிருந்தது நாம் சற்று முன் இந்த முன்மாரினுடைய நோக்கத்தை கண்டுபிடித்தோம் என்ன பூமி வருண்ட பூமியை பண்படுத்தி அதை ஆயத்தம் செய்வது விளைச்சலுக்காக ஆயத்தம் செய்வது அறுவடைக்காக ஆயத்தம் செய்வது இப்போ இந்த பின்மாரினுடைய காரியத்தை நாம் பார்க்க வேண்டும் எதற்காக கொடுக்கப்பட்டது கவனிக்க வேண்டும் தீர்க்கதரிசி சொல்கிற காரியம் தேவன் என்ன விரும்புகிறார் அவருக்கு முன்பாக மழையின் காலத்தில் அவரிடத்தில் மழை கேட்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் நீங்கள் யோசிக்கலாம் மழைத்தான் வந்து கொண்டிருக்கிறது அப்போ நான் ஏன் கேட்க வேண்டும் சற்று நேரம் கழிச்சு அதை சொல்கிறேன் முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் இது ஒரு கண்டிப்பல்ல இது ஒரு அறிவுரை இது இது ஒரு ஒரு போதனை புத்திமதி மழைக்காலத்தில் காலத்தில் அல்லது பின்வாரியின் காலத்தில் மழைக்காக கர்த்தரிடத்தில் கேளுங்கள் என்று தேவன் சொன்ன போது அது ஒரு கண்டிப்பல்ல இட் அது ஒரு போதனை அல்லது அறிவுரை அதோடு புத்திமதி இட்ஸ் எக்ஸாட்டேஷன் அ டீச்சிங் அவர் போதிக்கிறார் நீங்கள் செய்ய வேண்டியது பின்மாரியின் காலத்தில் நான் சொல்கிறேன் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பொன்னான நாட்கள் பின்மாறியன் காலம் இந்த காலத்தில் நீங்கள் ஆண்டவரே மழையை நான் கேட்கிறேன் அப்பா மழை பெய்யுதுப்பா நீ ஏன் சொல்ற பாஸ்டர் நீங்க ஏன் சொல்ற தான் பெய்யுது இல்ல மழை எல்லா இடத்துல பெய்யுது ஆனால் நீங்கள் நனைய மழையில போனங்க எங்க பார்த்தாலும் மழை பெய்யுது உண்மையா ஒத்துக்கிறேன் ஆனால் அந்த மழையை நீங்கள் பெற விரும்பினால் மழைக்குள் நீங்க பிரவேசிக்க வேண்டும் இல்லை என்றால் உங்களுடைய வீட்டில் உட்கார்ந்து கொண்டா எல்லா இடத்துல மழை பெய்யும் ஆனால் உங்களை தொடாது ஆனால் தேவன் சொல்கிறார் ஏன் உன்னை கேட்க சொல்கிறேன் ஏனென்றால் நீ அதை பெற விரும்பினால் தனிப்பட்ட விதத்தில் அதை நீங்க பெற விரும்பினால் நீ அதுக்காக கேட்க வேண்டும் மழையின் காலத்துல தான் நீங்க கேட்கணும் ஏனா எல்லார் மீது மழை பெய்கிறது என்ன ஏன் விட்டீங்க நீ கேட்கல கேட்கிற எவனும் எனவே தீர்க்கதர்சி சொல்கிறார் பின்மாறி காலத்தில் மழைக்காக கர்த்தர் எடுத்து கேளுங்க கவனிங்க வேதத்தில் மழை எதை குறிப்பிடுகிறது எதை குறிக்கிறது வேதத்தில் மழை எதை குறிக்கிறது ஒன்று 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 எழுதிக்கொள்ளுங்கள் ஒன்று வேதத்தில் மழை எதை குறிக்கிறது ஒன்று தேவனுடைய மக்கள் மீது தேவனுடைய பிரசனத்தின் அசாதாரண வெளிப்பாட்டை குறிக்கிறது மழை என்பது தேவனுடைய மக்கள் மீது தேவனுடைய பிரசனத்தின் மீண்டும் சொல்கிறேன் மழை என்பது வேகமாக எழுதிக்கொள்ளுங்கள் மழை என்பது தேவனுடைய மக்கள் மீது தேவனுடைய பிரசனத்தின் அசாதாரண வெளிப்பாட்டை குறிக்கிறது எழுதிட்டீங்களா ஓசியா ஓசியா ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தினுடைய பிற்பகுதி அவர் மழையைப் போலவும் பூமியின் மேல் பெய்யும் முன்மாரி பின்மாரியைப் போலவும் நம்மிடத்தில் வருவார் ஓ மை காட் ஓ ஓயா மழை என்பது வெறும் ஒரு சரீர இயற்கையான ஒரு நன்மை அல்ல நம்மை பொறுத்த வரைக்கும் மழை என்பது கவனிங்க அவர் மழை போலவும் பூமியின் மேல் பெய்யும் முன்மாரி பின்மாரியைப் போலவும் நம்மிடத்தில் வருவார் மை my இஸ் மை oh, Jesus. என்னுடைய பெருமழை என் தேவன் தாமே என்னுடைய பெருமழை என் தகப்பன் என்னுடைய பிதாவாய் இருக்கிறார் எனக்கு 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 ஒவ்வொரு நாள் வந்து கொண்டிருக்கிற முன்மாரியும் மழை போலவும் அவர் இருக்கிறார் ஓ ஃபார் மீ திஸ் அப்போ முதலாவது மழை எதை குறிக்கிறது தேவனுடைய அசாதாரணமான பிரசனத்தின் வெளிப்பாடு ரெண்டாவதாக மழை என்பது தேவனுடைய தயவை குறிக்கிறது இட் ஸ்பீக்ஸ் ஆஃப் ஃபேவர் காட் இட் காட் தேவனுடைய மழை அல்லது மழை தேவனுடைய தயவை குறிக்கிறது மூன்றாவது மூன்றாவது மழை என்பது பரிசுத்தாவியன் ஊற்றப்படுதலாக இருக்கிறது முன்மாறி மழை ஊற்றப்பட்ட போது எப்போதுங்க ரெண்டாயிரம் வருட கிரமன்பாக முதல் பெந்து கோஸ்த நாளிலே தேவன் அந்த நூற்றி இருபது பேர் மீது தம்முடைய ஆவியை ஊற்றினாரே யோவேலில் உரைக்கப்பட்ட அந்த தீர்க்க தர்சனத்தினுடைய முன்மாறி அன்றைக்கு புழையப்பட்டது ஆனால் இன்றைக்கு சபையின் மீது ரெண்டாம் நாளையாக ரெண்டாவது முறையாக நமக்கு ஒரு தனிப்பட்ட பெந்து கோஸ்தை ஏற்படுத்த தேவன் தம்முடைய பின்மாறியை ஆ யா ஆஃப் ரெடி ஃபர்மி யுவர் கு ஹோம்னா பிரியமானவர்களே முன்மாரியை பார்க்கும் போது வியக்கத்தக்கதான குறிப்பிடத்தக்கதான அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்தது ஆனால் உங்களை பார்த்து தேவ வசனத்தின் அடிப்படையில் அதை பார்க்கலாம் நான் சொல்கிறேன் விசித்திரமான வினோதமான எல்லா அற்புதங்கள் இந்த காலகட்டங்களில் உலகம் முழுவதும் நடக்க போகிறது உங்கள் மூலமாய் ஊழியர்கள் மூலமாய் மட்டுமல்ல உங்கள் ஒவ்வொரு விசுவாசி இதற்காக ஆயத்தமாகுங்க ஓ காட் கவனிக்க வேண்டிய காரியம் இந்த மூன்று காரியங்கள் தான் மழை குறிக்கிறது ஒன்று தேவனுடைய அசாதன பிரசனத்தின் வெளிப்பாடு ரெண்டாவது அதாவது வெளிப்பாடு சொல்லும்போது பிரசனம் வளமை எல்லாமே அதில் அடங்கியிருக்கிறது ரெண்டாவது தேவனுடைய தயவை குறிக்கிறது மூன்றாவது பரிசுத்த உரினுடைய ஊற்றுப்படுதலை குறிக்கிறது இப்பொழுது தீர்க்கதர்சிங்க சொல்கிற காரியம் பின்மாறி காலத்தில் மழைக்காக கத்திரத்தில் அல்லது தெய்வதின் இடத்தில் கேளுங்க அப் அப்படியானால் முன்மாரியை விட பின்மாறிக்கு நான் சொன்னேன் குறிப்பிடத்தக்க முற்றிலும் வித்தியாசமான நோக்கம் இருக்கிறது என்ன கவனிங்க முன்மாரியானது பூமியை ஆயத்தப்படுத்தியது கடினமான பூமியை கடும் கோடை காலத்திற்கு பிறகு வறட்சிக்கு பிறகு உழைந்த நிலைக்கு பிறகு அந்த பூமியை விளைச்சலுக்கு ஆயத்தப்படுத்தியது ஆனால் அதைவிட முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா கவனிங்க கூர்ந்து கவனிங்க பின்மாரியானது எதற்காக கொடுக்கப்படுது அதனுடைய நோக்கம் என்ன கவனிங்க பயிரை அறுவடை செய்வதற்கு அந்த பயிரையே என்ன செய்கிறது முதிர்ச்சி அடைய செய்கிறது பின்மாரியானது கவனிங்க அறுவடைக்கு பயிர்களை என்ன செய்யணும் முதிர்ச்சி அடைய செய்யணும் அதற்காக தான் பின்மாறி அப்போ நீங்களும் நானும் முதிர்ச்சி அடையும் காலத்தில் அறுவடை செய்யும் நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஓ ஹலலூயா வெக சீக்கிரமாய் எடுத்துக்கொள்ளுதல் அதாவது ரகசிய ராப்டர் என்று சொல்கிறோமே வெக சீக்கிரமாய் தேவ தூதர்கள் நம்ம என்ன செய்ய போகிறார்கள் அறுக்கப் போகிறார்கள் சபை ரொம்ப நாள் இந்த உலகத்தில் இருக்காத பிரியமானவர்களே அமேன் அப்போ முன்மாரியினுடைய நோக்கம் என்ன விதையை பெறுவதற்கு அந்த நிலத்தை ஆயத்தப்படுத்துவதற்காக வடிவமைக்கப்பட்டது ஓகே த ஃபார்மரைன் வாஸ் விதையை நிலம் பெறுவதற்கு அந்த நிலத்தை ஆயத்தப்படுத்துவதற்காக முன்மாரி வடிவமைக்கப்பட்டது விளங்கிச்சுங்களா மீண்டும் சொல்கிறேன் விதையை பெறுவதற்கு இந்த நிலத்தை என்ன செய்கிறது முன்மாதிரியானது ஆயத்தப்படுத்துவதற்காக வடிவமைக்கப்பட்டது பின்மாரியானது அறுவடைக்கு பயிர்களை முதிர்ச்சியடியை செய்ய வடிவமைக்கப்பட்டது அப்போ நான் சொல்கிறேன் நம்முடைய வாழ்க்கையில் உங்களில் சிலர் உங்களில் சிலர் பின்மாறியின் காலத்தில் இருக்கிறீர்கள் இந்த நாளில் இந்த காலை வேலையில் உங்களில் சிலர் உங்களில் சிலர் உங்களில் சிலர் உங்களில் சிலர் கவனிங்க பின்மாரியன் காலத்திற்காக ஆயத்தமாக்கப்படுகிறீர்கள் உங்களுக்கு இந்த காலையானது பின்மாரியன் காலமாக இருக்கிறது எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுங்க இது என்னுடைய பின்மாரியன் இருக்கிறது மீண்டும் உங்களுக்கு என்று ஆக்கிக் கொள்ளுங்க ஏன்னா சொல்லாவிட்டால் நீங்கள் எழுந்து விடுவீங்க அறிக்கை செய்கிறவன் மட்டும்தான் பெற்றுக்கொள்வான் உங்களை பயமுறுத்த சொல்லலை எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க இது என்னுடைய பின்மாறியன் காலமாக இருக்கிறது இதற்காக நான் ஆயத்தமாக இருக்கிறேன் ஆண்டவரே என்மேல் பின்மாறிய அனுப்பும் விதை ஏற்கனவே நடப்பட்டது விதை ஏற்கனவே நடப்பட்டது நீங்கள் ஏற்கனவே காத்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் ஏற்கனவே நம்புகிறீர்கள் நீங்கள் ஏற்கனவே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் ஏற்கனவே எதிர்பார்ப்போடு இருக்கிறீர்கள் எனவே இது சம்பவிக்கும் எனவே சம்பவிக்கும் உங்களுக்கு விதை விதைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏற்கனவே பல ஆண்டுகளாக ஒவ்வொரு வாரமும் நீங்க வேதத்தை வாசிக்கும் போது ஒவ்வொரு நாளும் ஆவியானவர் தம்முடைய விதையாகிய வார்த்தையை விதைத்து கொண்டே இருக்கிறார் ஏற்கனவே உங்களுக்குள் விதை நாட்டப்பட்டதுங்க நடப்பட்டது நீங்கள் ஏற்கனவே காத்து கொண்டிருக்கிறீர்கள் அறுவடை நாட்களுக்காக காத்து கொண்டிருக்கிறீர்கள் முதிர்ச்சி காத்து கொண்டிருக்கிறீர்கள் ஐ மீன் தேவனுடைய அதிசய காரியங்களை கிரியைகளை நீங்கள் பார்க்க ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கிறீர்கள் நீங்கள் நம்புகிறீர்கள் அது மட்டுமல்ல எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் எதிர்பார்க்கிறவர்களுக்கு மட்டும்தான் சரீரப்பிரகாரமாய் சம்பவிக்கும் எதிர்பார்க்கிறவர்களுக்கு மட்டும்தான் இந்த அபிஷேகத்தை நதி பாய்ந்து வரும் நாட் ஃபார் எவ்ரி ஒன் உங்களுக்கு மட்டும் எதிர்பார்க்கிறவர்களுக்கு மட்டும்தான் இது கொடுக்கப்படும் நீண்ட போராட்டமான கவனிங்க அதைரியமான நேரங்களின் நீங்கள் கடந்து வந்திருக்கிறீர்கள் ஆனால் தேவன் சொல்கிற காரியம் என்னவென்றால் உங்களுடைய ஆவியல் நான் வைத்த அறுவடை கொண்டு வருவதற்கு என்னுடைய பின்மாரியை இப்பொழுது நான் அனுப்புகிறேன்

இது பின்மாறியின் காலமாக இருக்கிறது கவனிக்க வேண்டும் ஜக்கரையா சொல்கிறார் பின்மாறி காலத்தில் மழைக்காக கர்த்தரிடத்தில் கேளுங்க என்னை கூறுத கவனிங்க அவர் என்ன சொல்கிறார் அதாவது நீங்கள் பின்மாறி காலத்தில் மழைக்காக தேவனிடத்தில் கேட்கும்போது உங்களுடைய ஜெபத்தை அவர் அவருடைய செயல் திட்டத்தோடு நீங்கள் இணைக்கிறீர்கள் வரிசைப்படுத்துகிறீர்கள் யூ ஆர் லைனிங் அப்ரே வித் அஜெண்டாவோடு தேவனுடைய செயல் திட்டத்தோடு நீங்க என்ன செய்கிறீங்க உங்களுடைய ஜபத்தை நீங்கள் இணைக்கிறீர்கள் வரிசைப்படுத்துகிறீர்கள் அப்படியானால் அதனுடைய அர்த்தம் என்ன தேவன் ஏற்கனவே செய்ய தீர்மானித்ததை செய்யும்படிக்கு நீங்கள் தேவனிடத்தில் கேட்கிறீர்கள் பின்மாரியானது தேவன் ஏற்கனவே உங்களுக்கு செய்ய தீர்மானித்ததை அதை செய்யும்படி தேவனிடத்தில் கேட்கிறீர்கள் அப்போ பின்மாறியின் காலத்தில் அப்பா எனக்கு மழை அனுபவம் என்று நீங்கள் கேட்கும்போது நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் ஏற்கனவே நீங்கள் எனக்குள் எனக்காக எனக்குள் செய்ய நினைத்ததை தீர்மானித்ததை நீ செய்யும்படி உன்னை நோக்கி கேட்கிறேன்

ஆகவே தான் ஆவிக்குரிய முதிர்ச்சிக்கு அவர் உங்களை ஆயத்தப்படுத்துகிறார் எவ்வளோதான் உங்களை பயன்படுத்தணும் நான் அல்ல கிறிஸ்துவே எங்க என்ன ஏன் என்ன நோக்கி வரீங்க ஏன் என்ன பார்க்குறீங்க ஏன் நான் செய்த மாதிரி பார்க்குறீங்க இல்லை இல்லைங்க நான் இல்லை கிறிஸ்து அமேன் எல்லாரும் சொல்லுங்கள் நான் இல்லை கிறிஸ்து இது நாளில் கிறிஸ்து எல்லாரும் சொல்லுங்கள் நாங்கள் அல்ல கிறிஸ்து அமேன் எல்லாரும் சொல்லுங்கள் நான் நல்ல கிறிஸ்துவ வாழ்வது நானல்ல கிறிஸ்து செய்வது நானல்ல கிறிஸ்து வேலை செய்வது நானல்ல கிறிஸ்து படிப்பது நானல்ல கிறிஸ்துவீன் முன்னேறி செல்கிறது நானல்ல கிறிஸ்து அவர் எனக்காக அதை செய்து முடிக்கிறார் ஓ ஜீ சா காட் இன் திஸ் யூ வெரி கெட் ரெடி ஃபார் யுவர் பிளஸ் ஓ காட் இஸ் கெட்டிங் ரெடி டு மேக் யூ மேக் ஷூ நீங்கள் முதிர்ச்சி உள்ள ஒரு கருவியாக ஒரு பாத்திரமாக தேவன் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறான் அப்படியானால் ஏற்கனவே மழை பெய்து கொண்டிருக்கிற வேளையில் கர்த்தரை நோக்கி மழைக்காக நீங்கள் கேட்கும் போது என்ன அர்த்தம் நீங்கள் சொல்கிறீர்கள் தேவன் எனக்காக நான் பெற வேண்டும் என்று தேவன் விரும்புகிற எல்லாவற்றையும் நான் பெற விரும்புகிறேன் மழை காலத்தில் பின்மாரி காலத்தில் மழைக்காக நீங்கள் தேவனிடத்தில் கேட்கும்போது என்ன நடக்கிறது உங்களுக்கு நீங்கள் இதை பெற வேண்டும் என்று தேவன் என்னெல்லாம் வைத்திருக்கிறாரோ நீங்கள் அதை பெற ஆயத்தமாக இருக்கிறீர்கள் அதை நீங்கள் விரும்புகிறீர்கள் என்பதை காண்பிக்கிறீர்கள் பிரியமானவர்களே நான் சொல்கிறேன் என்னுடைய வாழ்க்கை பொறுத்த அதில் ஒரு தொழில் கூட நான் இழக்க விரும்பலை

முடிப்பா யா தேவன் எனக்காக தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற எல்லாவற்றையும் விரும்ப வேண்டும் கவனிங்க நீங்க பின்மாறியின் காலத்திற்குள் வரும்போது மழைக்காக கேட்டுக்கொண்டே இருங்க நீங்கள் கவனிங்க பின்மாறியின் காலத்தில் வரும்போது பிரவேசிக்கும் போது மழைக்காக கேட்டுக்கொண்டே இருங்க நிறுத்தாதீங்க கேட்டுக்கொண்டே இருங்க ஏனென்றால் நான் உங்களை பார்த்து சொல்கிறேன் நான் ஒரு வறட்சியின் காலத்தில் இருந்தேன் நான் ஒரு உலர்ந்த நிலையில் இருந்தேன் நான் ஒரு வறண்ட சூழ்நிலையில் இருந்தேன் ஆனால் தேவனுக்காக பசியுள்ளவனாக இருந்தேன் இந்த வறண்ட வறட்சியான சூழ்நிலையில் தேவனுக்காய் பசியுள்ளவனாய் இருந்தேன் பரிசுதான் ஊற்றுப்படுதலுக்காய் நான் பசியுள்ளவனாய் இருந்தேனுங்க இன்னும் இருக்கிறேன் அதுதான் என்னுடைய விருப்பம் அதுதான் என்னுடைய வாஞ்ச கர்த்தரை நோக்கி மழைக்காக வேண்டிக் என்று சொல்லும் போது கருத்தர் மழைக்காக நான் கேட்கிறேன் கதறுகிறேன் நான் சாதாரணமாய் ஆண்டவரே மழை அனுப்பும் ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லல கதறுகிறேன் கூக்கரில் எடுக்கிறேன் உயர்ந்த சத்தத்தோடு ஆண்டவரே என்னை நோக்கி பாரும் எனக்கு பின்மாரி இல்லாவிட்டால் உம்முடைய நாமத்தை என்னால் போதமான அளவுக்கு மகிமைப்படுத்த முடியாதப்பா என்னை கடந்து போகாதீங்கப்பா என்னுக்காய் நீர் வைத்திருக்கிறதை நிறைவேற்றும் அளவும் உம்மை நோக்கி கதறுவேன் அந்த தீவிரம் உங்களுடைய ஜபத்தில் இருக்கிறதா அந்த பாரம் உங்களுடைய இதயத்தில் இருக்கிறதா ஓ நான் சாதனமாய் வாழ விரும்பல நான் தேவன் என்னை ரச்சித்ததனுடைய நோக்கம் ஏதோ நான் வந்தேன் ஏதோ சபைக்கு வந்தேன் ஏதோ ஒரு நல்ல சபை ஏதோ ஒரு நல்ல போதனை ஏதோ உற்சாகப்படுத்தினார்கள் ஏதோ நல்ல பாட்டு நல்ல இசை இதெல்லாம் நல்லா இருக்குது நல்ல ஏசி இதெல்லாம் கிடையாதுங்க நான் வந்ததனுடைய நோக்கம் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த இந்த சதுரிகள் எல்லாம் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த நம்முடைய சொகுசுக்காக அல்ல அநேக விசுவாசிகள் தங்களுடைய வாழ்க்கையை வீணடித்து கொண்டிருக்கிறார்கள் மாறணும் தயவுசெய்து அதை மாற்றிக்கொள்ளுங்கள் நீங்கள் மழைக்காக கேட்க வேண்டும் மழை எதை குறிக்கிறது தேவனுடைய அசாதனமான பிரசனத்தை வல்லமையை குறிக்கிறது ரெண்டாவதாக தேவனுடைய தயவை குறிக்கிறது மூன்றாவதாக பரிசுத்தாமிகளுடைய ஊற்றுப்பதை குறிக்கிறது அதற்காக கதற்கிறேன் அப்பா எனக்கு வேணும் நீங்க கொடுக்கிற வரைக்கும் உங்களை இலைப்பாற விட மாட்டேன் எத்தனை பேர் அந்த தீவிரத்தோடு ஜெபிக்கிறீங்க எத்தனை பேர் ஆவிக்குரிய வாழ்க்கை பார்க்கும்போது என் மேலே எனக்கு ஆண்டவரே ஏன்னா போதமான அளவுக்கு நான் ஜெபிக்கல எழும்ப வேண்டிய நேரத்தில் தூங்குற தூங்க வேண்டிய நேரத்தில் எழும்பிக் கொண்டிருக்கிறேன் புரியுது நினைக்கிறேன் தூங்க வேண்டிய நேரத்தில் செல் அப்படியே ஸ்க்ரோல் பண்றது நைட்டு ஃபுல்லா விழிக்க வேண்டிய நேரத்தில் தூங்குறது பத்து மணி வரைக்கும் ஏன்னா நைட்டு ஃபுல்லா முடிச்சிட்டோம் பாருங்க நைட் டியூட்டி பண்ணிட்டோம் செல்ஃபோனோடு மாற்றுவோம் விழிக்க வேண்டிய நேரத்தில் விழித்து கொண்டால் அதிகாலை என்னை தேடுகிறவன் என்னை கண்டறிவான் THERE'S GOT TO BE A CHANGE. உண்மையாகவே பசியுள்ளவர்கள் அந்த பசி வரும்போது அது இருந்தாலும் ஆழமான தூக்கம் இருந்தாலும் வயிறு கிள்ளும் போது பெல் உள்ளே போது ஆட்டோமேட்டிக்காக நேராக கிச்சனுக்கு தூங்குன கண்களோடு உங்களை கொண்டு போகும் சொல்ல மாட்டேங்களா போய் எதுவும் பசி இருந்தால் தூக்கத்தை கலைத்து நம்ம அங்கே கொண்டு போயிடும் அதை சரி சரி வரைக்கும் நான் சொல்கிறேன் தேவன் மீது பசியுள்ளவர்கள் இங்கே இருக்கிறீர்களா இந்த காலையில் ஆம் தேவன் ஏற்கனவே என்னை ஆசிர்வதி இல்லைன்னு சொல்லல அவர் அநேக கதவுகள் எனக்கு ஏற்கனவே திறந்துவிட்டார் நான் கனவு காணாத இடங்களுக்கு என்னை கொண்டு போயிருக்கிறார் இன்று நான் இருக்கிற இந்த நிலைமையில் நான் இருப்பேன் என்று ஒரு காலமும் நான் நினைத்ததே கிடையாது ஆனால் இன்றைக்கு அங்க நிற்கிறேன் ஆனால் இதையெல்லாம் பார்க்கலும் அவர் மீது இன்னும் பசியுள்ளவனாக இருக்கிறேன் தேவனுக்கு இன்னும் பசியாகி இருக்கிறேனுங்க உங்களுக்கு எனக்கு தெரியல எனக்கு எந்த இந்த நேரம் எனக்கு எல்லா இடத்த பார்த்துருக்குறேன் பல இடங்களுக்கு போயிருக்கிறேன் பல இடங்களை ஊழியர் செய்து என் கற்பனையில் கூட அதை யோசித்தது கிடையாதுங்க கண்ணுக்கு கண் ஒருத்தரை பார்த்து பேச முடியாதவனுக்கு தேவன் இவ்வளோ கிருபை செய்வார் என்று நான் என்னுடைய கற்பனையினுடைய கடையாந்திரத்தில் நினைத்து பார்க்கலங்க அதாவது என்னுடைய கற்பனையுடைய எல்லை பகுதி கூட நான் யோசித்து பார்க்கல ஆனால் அதை எல்லாம் நிறைவேற்றுகிறார் ஆனால் இதை எல்லாம் கிடைத்த பின்பு நான் சொல்கிறேன் அவருக்கு மட்டும்தான் இன்னும் பசி இருக்குது அவருக்கு மட்டும்தான் நான் இன்னும் பசியாய் இருக்கிறேன் இன் ஹியர் ஹோ காட் மீ ஆனால் என்னை தப்பாக புரிந்து கொள்ளாதீங்க நான் செழிப்பின் மழையை பற்றி பேசவில்லை நான் பொருட்களின் மழையை பற்றி பேசவில்லை சில பேர் நினைக்கிறாங்கன்னா எவ்வளோ பொருள் இருக்கிறதோ நான் அவ்வளோ தெய்வ பக்தி உள்ளவன் பிரியமானவர்களே நீங்கள் ஓட்டும் கார் உங்களுடைய ஆவிக்குரிய நிலையை நிர்ணயிக்காது கவனிங்க நீங்கள் ஓட்டும் கார் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை உங்களை ஆவிக்குரிய மனிதனாக ஆக்காதுங்க நீங்கள் வசிக்கும் வீடானது அந்த அடுக்கம் வீடானது உங்களை ஆவிக்குரிய மனிதனாய் ஆக்காது தேவனுக்கு பசியுள்ள ஒரு ஜனக்கூட்டத்தை எழுப்ப நான் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறேன் அதற்காக தான் இந்த சபையில் நான் தேடிக்கொண்டிருக்கிறேன் உங்கள் எல்லோருடைய வாழ்க்கையை நான் தேடுவதற்கு காரணம் இப்படிப்பட்ட மக்கள் இந்த சபையில் இந்த காலையில் இருக்கிறீர்களா ரெண்டாவதாக முதல் தேவனுடைய அறிவுரை ரெண்டாவதாக தேவனுடைய ஆசீர்வாதங்கள் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் சர்க்கரைய பத்தாம் அதிகாரம் முதலாம் வசதி தன்னுடைய பிற்பகுதி பின்மாறிக் காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக்கொள்ளுங்கள் அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவரவருக்கு பயிர் உண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார் சீசஸ் அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி முதல் ஆசிர்வாதம் கார்த்தர் மின்னல்களை இடியுடன் பெய்யும் மழையை உண்டாக்குகிறார் கவனிங்க இந்த மின்னல்கள் இடியுடன் பெய்யக்கூடிய மழையை உண்டாக்குவதற்கு மூன்று காரியங்கள் தேவைப்படுகிறது ஒன்று ஒன்று உயர்த்தும் அல்லது தூக்கும் சக்தி அ லிஃப்டிங் ஃபோர்ஸ் உயர்த்தும் அல்லது தூக்கும் சக்தி ரெண்டாவது ஈரமான காற்று இருக்க வேண்டும் ரெண்டாவதாக ஈரமான காற்று இருக்க வேண்டும் மூன்றாவதாக நிலையற்ற காற்று நிலையற்ற காற்றும் இருக்க வேண்டும் மூன்று காரியங்கள் இந்த தண்டர்ஸ்டாம் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறோமே இடியுடன் பெய்யக்கூடிய மழை அல்லது மின்னல்களை உண்டாக்குவதற்கு இயற்கையாக நீங்கள் அந்த சயின்ஸில் படிப்பீங்க மூன்று காரியங்கள் ஒன்று உயர்த்தும் அல்லது தூக்கும் சக்தி லிஃப்டிங் ஃபோர்ஸ் ஒரு காற்றைப் போல உயர்த்தும் சக்தி அல்லது தூக்கும் சக்தி ரெண்டாவது ஈரமான காற்று தேவைப்படுகிறது ரைட்டுங்களா ரெண்டாவது மூன்றாவது நிலையற்ற காற்று அன்ஸ்டேபிள் ஏர் இது சயின்ஸில் ஏற்கனவே நீங்கள்லாம் படிச்சிருப்பீங்க ஆனால் இப்போது அது எப்படி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் பொருந்துகிறது அதை பார்ப்போம் இந்த உயர்த்தும் சக்தியின பரிசுத்தாவினுடைய வல்லமை ஊற்றப்படுதல் பிரியமானவர்களே நாம் அனைவரும் சோர்ந்து போய் அடிமட்டத்தில் கிடந்தோம் பரிசுத்தாவின் வல்லமையினால் அவருடைய ஆற்றலினால் அந்த வாழ்க்கையில் அந்த தாழ்வான இடத்திலிருந்து நாம் உயர்த்தப்பட்டோம் தூக்கப்பட்டோம் உடையான சேற்று நின்று என்னை தூக்கி எடுத்து கற்பாறையின் மீது என்னை கண்மலையின் மீது நிறுத்தின அவருடைய ஆற்றல் தான் பரிசுத்தாவின் வல்லமை பெந்தகஸ்த நாளில் பரிசுத்தாவியான் வந்தபோது நாம் அனைவரும் சோர்ந்து போய் பாவத்தினுடைய அடிமட்டத்தில் இருந்தோம் பிசாசினுடைய பிடியில் இருந்தோம் தாழ்வான இடங்களில் இருந்தோம் நம்முடைய லோதிபாரில் இருந்தோம் ஆனால் தேவ ஆவியானவர் இறங்கி தம்முடைய வல்லமையினாலும் ஆற்றலினாலும் நம்மை தூக்கி உயர்ந்த அடைக்கலமாகிய சிங்காசனத்தின் மீது கிறிஸ்துவுடனே உன்னதங்களில் பிதவனுடைய வலது பரிசுகள் வீற்றிருக்க செய்தார்

பாருங்க தேவனுடைய வல்லமை பெற்றிருப்பது ஒரு காரியம் ஆனால் தேவனுடைய பிரசனத்தை பெற்றிருப்பது வேறொரு காரியமாக இருக்கிறது நம்மை சுற்றிலும் தேவனுடைய வல்லமை பரவி காணப்படலாம் ஆனால் தேவன் எதிர்பார்க்கிறது நமக்கு தேவ பிரசனம் நிலைத்திருக்க வேண்டும் இட்ஸ் நாட் இனவ் டு ஆவிக்குரிய வெற்றிக்கு நம்மை சுற்றிலும் காணப்படுகிற வல்லமை அல்ல நமக்குள் வசிக்கும் நிலை நிறுத்தும் நமக்குள் நிலையாய் இருக்கின்ற நிலைத்திருக்கின்ற நல்லா முடியுங்க இப்ப நான் சொல்ல பாயிண்ட் ஓடி போயிடுவாங்க மூன்றாவது காரியம் நிலையற்ற காற்று நிலையற்ற காற்று என்ன நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற பிரச்சனைகள் சவால்கள் சூறாவளிகள் இன்று சபையினுடைய பிரச்சனை என்ன தெரியுமா அவர்கள் மின் பின்மாறிய விரும்புகிறார்கள் வல்லமை விரும்புகிறார்கள் தேவ பிரசனத்தை விரும்புகிறார்கள் ஆனால் பிரதர் நிலையற்ற காற்று எங்களுக்கு வேணாம் ஆனால் நீங்கள் மின்னல்களை உங்கள் வாழ்க்கையில் காண விரும்பினால் இடியுடன் பெய்யக்கூடிய பெருமழையை நீங்கள் பெற விரும்பினால் அது எப்பொழுது வரும் தெரியுமா நீங்கள் இன்னர்களை சந்திக்கும் போது நிலையற்ற பிரச்சனைகளை சந்திக்கும் போது தீர்க்க முடியாத சூழ்நிலைகளை சந்திக்கும் போது சமாளிக்க முடியாத சவால்களை சந்திக்கும் தான் தெய்வனுடைய பெருமழை நம் மீது ஊற்றப்படுகிறது ஒான்ட் த ட்ரூ அண்ட் லீவ் த தேர்ட் ஆர்ட் ரெண்டு காரியங்களை கொடுத்தா போதும் பிரசனை வேணும் ஆற்றல் வேணும் உயர்த்தும் ஆற்றல் வேணும் அதெல்லாம் வேணும் ஆனால் இந்த தேர்ட் பாயிண்ட் எனக்கு வேணாம் பாஸ்டர் ஏற்கனவே நான் நிலையற்ற வேணா இருக்கிறேன் இதற்கு மேலே நிலையா நிலையற்ற பிரச்சனை வரும் கண்டிப்பாக வரும் ஆனால் அதன் மத்தியில் தான் உங்களுடைய மிகப்பெரிய விடுதலை உண்டுங்க சவால்கள் உங்களை ஜெயிக்க வைப்பதற்கு தோற்கடிப்பதற்கல்ல நிலையற்ற சூழ்நிலை உன்னை தோற்கடிப்பதற்காக அல்ல உங்களை வெற்றி வீரர்களை மாற்றுவதற்கு உலகத்திற்கு நீங்கள் முற்றும் ஜெயம் கொள்கிறவர்கள் என்பதை நிரூபிக்கிறது எது தெரியுமா நிலையற்ற உங்களுடைய சவால்கள் தான் எல்லாருக்கும் அந்த வாட்டர் சைக்கிளை படிச்சிருப்பீங்க இல்லீங்களா ஜாகிரபில படிச்சிருப்பீங்க வாட்டர் சைக்கிள் இல்லையா சூரியனானது தண்ணீரின் மீது பிரகாசிக்கிறது தன் ஷைன்ஸ் ஆன் த வாடர் தண்ணீரை ஆவியாக்குகிறது அந்த ஆவி தூக்குகிறது ரைட்டுங்களா சூரியன் அந்த ஆவியை ஆவியான தண்ணீரை ஆவியாக ஆக்கி அதை மேலாக தூக்கி மேகமாக உண்டாக்கி அதன் பின்பு மழையாக வருகிறது எத்தனை பேர் அதை விளங்கிடுச்சுங்க மூணு மிதமாக சொல்கிறேன் சூரியன் சொல்லுங்கள் சூரியன் தண்ணீரின் மீது பிரகாசித்து தண்ணீரை ஆவியாக்கி அந்த ஆவியை உயர்த்தி மேகமாக்கி Made yeah. wow. of my song, eh? Tragasity? I be We are tea. Well, I get singular. You the insurian, the S O N, when it shines on your life and my life, need the insurian, and a உங்க வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அவர் பிரகாசிக்கும் போது நம்மை ஆய்வுக்குள்ளாக்கி அந்த ஆவியை பரிசுத்தாமனுடைய ஊற்றுப்படுதலின் வல்லமை தூக்கி நம்மை மேகம் போலாக்கி ஓகே லஸ் டூ அகேன் தி எஸ் என் நீதியின் சூரியன் தண்ணீர் மீது பிரகாசித்து தண்ணீரை ஆவியாக்கி கவனிங்க அந்த ஆவியை மேலே போய் மேகமாக மாறுது நமக்குள் மேலே போய் மேகமாக மாறுதுன்னு உங்களுடைய துதி ஆராதனை தேவனுடைய நீதியின் சூரியன் நம் மீது உதிக்கும்போது நாம் என்ன செய்கிறோம் மாவிக்குள் ஆக்கப்பட்டு நம்முடைய துதியும் ஆராதனையும் அவருக்கு நேராக உயர்த்துகிறோம் அந்த துதி ஆராதனை தேவனுடைய அவர் என்ன செய்கிறார் அதை கார்மீகங்களை மாற்றி இடுகம் பெய்யக்கூடிய மின்னல்களை மாற்றி அதன் பிறகு நம்முடைய வாழ்க்கையில் பின்மாரியாக பெருமழையாக கனமழையாக அனுப்புகிறார் ரெண்டாவது ரெண்டாவது காரியம் அப்போ மின்னல்களை தேவன் உண்டாக்குவதனுடைய நோக்கம் என்ன நம்முடைய வாழ்க்கையில் இயற்கைக்கு புறப்பட்ட வியக்கத்தக்கதான காரியங்களை செய்வதற்கு ஆமீன் இப்பொழுது ரெண்டாவதாக சொல்கிறார் மழையை கட்டளையிடுவார் ஆங்கிலத்தில் எப்படி மொழிக்கு மிக நெருக்கமாக இருக்கிறது ஆங்கிலத்தில் ஹீ வில் கிவ் ஷவர்ஸ் ஆஃப் ரெயின் தமிழில் வெறும் மழையை கட்டளான்னு சொல்லப்பட்டுக்கிறது ஆங்கிலத்தில் எப்பிரியா மொழியில் பெருமழை கனமழை அதிகமாய் பெய்யக்கூடிய மழை வெள்ளங்கள் எதனால் வருகிறதுங்க பெருமழை கெஷம் எப்போதுமே கெஷ்டம் பயன்படுத்தப்படும் போது அது கனமழை பெருமழை அதிக மழையாக இருக்கிறது அப்போ தேவன் இரண்டாவதாக நமக்கு என்ன கொடுக்குறாருங்க நமக்கு கனமழையை பெருமழையை அவர் அனுப்புகிறார் நமக்கு கவனிங்க துளி அல்ல பனித்துளிகள் அல்ல அல்லது ட்ரிஸில் தூரல் அல்ல நமக்கு பெருமழை நீ மழை காலத்தில் கேட்கும் போது நீ கேட்டவனமாய் நான் கொடுக்க போறதில்லை நீ நினைத்து பார்க்காத அளவுக்கு உன் மனதில் தோன்றாத அளவுக்கு உன் மேல நான் கனமழை சுகத்தின் கனமழை விடுதலையின் கனமழை வெற்றியின் கனமழை பிரசனத்தின் கனமழை ஓ காட் ஐ ஃபீல் லைக் பிரீச்சிங் ஓ ஹாலலூயா ஹாலலூயா தயவின் கனமழை கிருபையின் கனமழை கருணத்தின் கனமழை காட் இஸ் சே நான் கஷம் கனமழை அனுப்புவேன் பெருமழை அனுப்புவேன் உன் வாழ்க்கையில் அது நிச்சயமாய் புரண்டோடும் வழிந்தோடும் வழியாய் வழிந்தோடும் எனவே நிலையற்ற காற்றை பற்றி குறை சொல்வதை நிறுத்திவிட்டு அதற்கு நேர்மாறாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் மழைக்காக நான் ஆயத்தமா இருக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்ல வேண்டும் மழைக்காக நீங்கள் ஆயத்தமாக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் பிரிமானவர்கள் எல்லாரும் சொல்லுங்க நான் மழைக்காக ஆயத்தமா இருக்கிறேன் எல்லாரும் சொல்லுங்க நான் மழைக்காக ஆயத்தமா இருக்கிறேன் என் வாழ்க்கையில் இதுவரைக்கும் தேடாத விதத்தில் உம்முடைய பெருமழையை உம்முடைய கெஷ்டமழையை என் வாழ்க்கையில் பொழியப்பட நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்னை ஆயத்தப்படுத்தும் ஆண்டு வரை கதங்களை தேட்டி தேவன மயப்படுத்துங்க மூன்றாவது மூன்றாவது ஆசீர்வாதம் வயல்வெளியில் பயிரை உண்டாக்குவார் அமேன் கடைசி வாக்கியத்தை வாசிங்க வயல்வெளியில் அவரவருக்கு பயிர் உண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார் he will give grass to everyone aha here inga என்ன பார்க்குறோம் பயிரை என்று சொல்லும்போது எதை குறிக்கிறது வேதத்தில் பயிரானது எதை குறிக்கிறது செழிப்பை குறிக்கிறது செழிப்பை குறிக்கிறது வேற வார்த்தைகளில் நீங்கள் மழையின் காலத்தில் பின்மாறியின் காலத்தில் மழைக்காக கர்த்தரிடத்தில் நீங்கள் வேண்டிக்கொள்ளும்போது சில விளைவுகள் சில முடிவுகள் சில பலன்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் என்ன வரும் அவனவனுக்கு அதாவது எல்லோருக்கும் செழிப்பு வரும் அதாவது இது எதை குறிப்பிடுகிறது தேவனுடைய தாராளத்தை குறிக்கிறது தேவன் ஏராளமானவர் தாராளமானவர் ஆமென் தேவன் தாராள குணமுள்ளவர் தேவன் தாராள குணமுள்ளவர் அவர் நம்மை ஆசிர்வதிக்கும் போது அவர் நம்முடைய ட்ராக்ஷன்களை மாதிரி உங்கள் இருக்கிற நபரை வைத்து கொண்டு எவ்வளோ அவ்வளோ அளவோ அதை மட்டும் கொடுக்குறவர் அல்ல அவர் அமுக்கி குலுக்கி சரிந்து விடும்படியாக உங்கள் பாத்திரங்கள் நிரம்பி வழியும்படியாக இடம் கொள்ளாமல் போக மட்டும் உன் மீது என்னுடைய ஆசிர்வாதத்தை வருஷிக்க பண்ணுவேன் என்று சொன்னவர் இடம் கொள்ளாத அளவுக்கு உங்களை ஆசீர்வதிக்க போகிறாருங்க ஏனென்றால் அவர் தாராளமானவர் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க அவர் தாராளமானவராக இருக்கிறபடினால் உங்கள் வாழ்க்கையில் எல்லோருக்கும் நீ ஆசீர்வாதமாக இருக்க போகிறாய் ஹம்னிப் யூஆர் ரெடி ஃபார் தட் லெவல் அந்த லெவல் ஆசிர்வாதத்திற்காக எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க ஆண்டு வரை என்னை ஆசீர்வதி என்ன ஆசீர்வதி ஏனென்றால் போதுமா இல்லாததுனால என்னை ஆசீர்வதி கேட்குறோம் ஆனால் கர்த்தர் அதை மாற்றப் போகிறாய் இனி நீங்கள் வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்தபடினால் நீங்கள் வைத்தால் மூழ்கி போடுவீங்க மூழ்கி போடுவீங்க எனவே என்ன பண்ணுவீங்க ஐயோ என் நண்பர்களே ஓடி வாங்க எல்லாரும் வாங்க ஐலகத்தார் வாங்க 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 ஏன் நான் மூழ்கிறேன் தேவ ஆசீர்வாதத்தின் பெருமழையினால் நான் மூழ்கி விடுவேன் எல்லாரும் வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள் எடுத்து கொள்ளுங்கள் வாரி கொள்ளுங்கள் மொண்டு கொள்ளுங்கள் என்ன வேணா வார்த்தைங்க என்ன வார்த்தை வேணால் பயன்படுத்திக்க ஆனால் தேவன் சொல்கிறார் மீ உன் மீது பின்மாரியை ஊற்றும் போது எல்லாரும் சிலைப்படைவார்கள் எல்லாரும் விடுதலைப்படுவார்கள் பெறுவார்கள் உங்களை சந்திக்கிற எந்த நபரும் இருந்த வண்ணமாக இருக்க முடியாது யூ நாட் ரெடி ஃபார் ஐ வித் தேவனுடைய அதிகாரத்தோடு நான் சொல்கிறேன் கூர்ந்து கவனிங்க நீங்கள் இந்த நாள் முதற்கொண்டு நீங்கள் உண்மையாகவே ஆவியானவரை பெற்றுக் கவர்னிங் இந்த பின்மாறியை பெற்றுக்கொள்வீர்களானால் இந்த ஊற்றுப்படுதலில் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களானால் நீங்கள் அனைவருக்குமே ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் உங்களை சந்திக்கிற எந்த ஒரு நபரும் இருந்தவனமாக இருக்க முடியாது சுகமீனமானவர்கள் உங்களை சந்தித்தால் சுகமாகவார்கள் அஷாச்சா வறுமையில் இருக்கிறவங்களை சந்திக்கும் போது அவர்களுடைய வறுமை நீங்கள் செழிப்பானவர்கள் தனையில் இருக்கிறவர்கள் உங்களை சந்திக்கும் போது பிதாவாகிய தேவன் குமாரனாகிய தேவன் பரிசுதாவியாக அந்த தோழமை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் தோல்வியில் தவித்துக் கொண்டிருக்கிற மக்கள் உங்களை சந்திக்கும் போது கிறிஸ்துவின் வெற்றியை பெறுவார்கள் இனிமேல் அவர்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே வெற்றி மட்டும் வெற்றியின் சத்தம் மற்றும் வெற்றியின் தோனம் மற்றும் கேட்கப்படும் தட் நியூ நான் பேசிக்கொண்டு இருக்கிற காரியம் புரியுதுங்களா பிரியமானவர்களே பின்மாறி வரும்போது உங்களுக்கு மட்டும் இல்லைங்க நீங்கள் அனைவருக்கும் ஒரு சிலருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் அந்த கடைசி வாக்கியத்தை வாசிங்க வயல்வெளியில் பயிர் உண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவா வயல்வெளியில் அவன் அவனுக்கு கவனிங்க அவரவருக்கு அவரவருக்கு என்ன அர்த்தம் எல்லாருக்கும் கிராஸ் இன் த ஃபீல் ஃபார் எவ்ரி ஒன் ரெண்டு பேரை பார்த்து சொல்லுங்கள் எல்லோருக்கும் இது எல்லாருக்கும் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள் எல்லாருக்கும் இந்த பின்மாறி மாறி எல்லோருக்கும் எனக்கு மட்டுமல்ல உங்களுக்கு மட்டுமல்ல எல்லாருக்கும் ஐ மீன் எல்லாருக்கும் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையினை மாறும் உங்கள் வீடு ஆலயமாக மாறப்போகிறது பின்மாரியின் மழை உங்களை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறது யூ கேன் நவர் பி த சேம் ரைட் டான் இன் யுவர் டயரி

ஆவிக்குரிய விதமாய் பேசும்போது ஏற்கனவே சொன்னேன் முன்மாதிரியானது முதல் வெந்து கோஸ்த நாளில் பரிசுத்த ஆவையான ஊற்றப்பட்ட போது விஸ்வாசிகள் அதாவது அனைவரும் நிரப்பப்பட்டார்கள் வேகமாய் அப்போ சிலர் ஐந்து பதினான்கு பதினாறாம் வேகமாய் வாசிங்க வேகமாய் வாசிங்க பிணியாளிகளை படுக்கைகளின் மேல் கட்டில்களின் மேலும் கிடத்தி பேதிரு நடந்து போகையில் அவளுடைய நிழலாயிலும் அவர்களில் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள் சுற்று பட்டணங்களிலும் இருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்த ஆவிகளால் வாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள் அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள் அப்பொழுது பிரதான ஆசாரியனும் அவனோடு கூட இருந்த சதுசேயர் சமத் தனைவரும் எழும்பி பொறாமையினால் நிறைந்து அப்போ சிலர்களை பிடித்து பொதுவான சிறைச்சாலிலே வைத்தார்கள் கவனிக்க வேண்டும் பதினான்கு பதினைந்து மீண்டும் வேகமாய் வாசிங்க திரளான புஷர்கள விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள் படுக்கைகளின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்களில் சிலர் மேல் படுபடிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள் சுற்று பட்டணங்களிலும் இருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்த ஆவிகளால் வாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள் அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள் அவர்கள் அவர்கள் என்ன அர்த்தம் மிக பெரிய சுகமளிக்கும் அற்புதங்கள் நடக்கிறது கவுனிங்க முன்மாறிக்கே நிழல்பாட்டா சுகமாகிறது முன்மாறிக்கே வந்த அனைவரும் சுகம் பெற்றால் பின்மாறி எவ்வளோ அதிகமாக இருக்கும் ஏன்னா த லேட்டர் இஸ் கிரேட்டர் தன் த ஃபார்ம் என்று வேதமே சொல்கிறது முன்மாரியை பார்க்கலும் பின்மாறி மிகவும் அதிகமானது பராக்கிரமானது பிரியமானவர்களை பேதிருவுக்கு நடந்தது நமக்கு அதை விட பல மடங்கு நடக்கும் பேதிருவுக்கு நடந்தது எல்லாரும் அவருடைய நிழல் பட்ட போது சுகமானார்கள் உங்களுக்கு நடக்க போகிறது மற்ற தேசத்தில் ஃபோனில் கர்த்தராக இயேசு வெண்ணாமத்தில் சுகமாக என்று சொன்னால் அங்கே கேன்சர் நோயினால் மரண படுக்கையில் இருக்கிறவன் எழுந்திருப்பான் நிழல் இல்லைங்க ஏர் வேவ்ஸ் சவுண்ட் வேவ்ஸ் இட் இல் ஹேப்பன் ரைட் இட் டான் இட் இல் ஹேப்பன் இட் இல் ஹேப்பன் ஐ நோ த ஸ்பிரிட் ஆஃப் காட் இஸ் இன் திஸ் பிளேஸ் இட் வில் ஹேப்பன் ஓ கடைசியாக 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 லாஸ்ட்லி லாஸ்ட்லே பின்மாரியானது குடும்ப ஆசீர்வாதங்களை கொண்டு வரும் நம்முடைய ஊழியத்தை மட்டும் தனிப்பட்ட நபர்களை பயன்படுத்தி குடும்பத்தின் மீது கண் நோக்கமாயிருக்கிறார் உங்கள் தேவன் குடும்பத்தின் தேவன் எப்படி சொல்றீங்க சொல்றீங்க அவர் யாருங்க அவர் யாருங்க பிதாவானவர் என்ன குடும்பத்தின் அப்போ அவர் வெறும் தேவன் வெறும் யாவன் சொல்ல நான் உங்களுக்கு பிதாவாகும் நீ எனக்கு பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்று சொன்னார் இல்லையா சொன்னாரா இல்லைங்களா அப்படியானால் அவர் குடும்பத்தின் தேவன் அவர் சொல்கிறார் என் பின்பானையை ஊற்றும் போது தனிப்பட்ட சபைகள் மட்டுமே நான் பயன்படுத்துவதில்லை குடும்பத்தின் மீது என் கண் இருக்கிறது ஆமேன் புத்தாண்டில் இப்போ ஒரு எக்ஸாம் வைக்க போகிறேன் புத்தாண்டில் எந்த அதிகாரத்திலேருந்து நான் செய்தி ஆரம்பித்தேன் உபாகமம் வெரி குட் ப்ரைஸ் இல்லை அந்த சிஸ்டர் கரங்களை தட்டுவோம் தட்டுங்க நல்லா தட்டுங்க உபாகமம் பதினோராம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலிருந்து பன்னிரெண்டாம் வசனம் வரைக்கும் இல்லைங்களா பார்த்தோம் இப்போ அதே விவாகமம் பதினொன்று இருபத்தி ஓராம் வசனம் பின்மாறி முன்மாறி பின்மாறி வந்து பதினான்காம் வசனத்துல வாசிக்கிறோம் வந்த பிறகு வாசிங்க பாபோ அவைகளை உங்கள் வீட்டின் நிலைகளிலும் உங்கள் வாசல்களிலும் எழுதுவீர்களாக நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் வழிகளிலெல்லாம் நடந்து அவரை பற்றி கொண்டிருக்கும்படி நான் உங்களுக்கு செய்ய கற்பிக்கிற இந்த கற்பனைகளை எல்லாம் ஜாக்கிரதையாய் கைக்கொள்வீர்களானால் இது இருபத்திங்களா இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்னு அவைகளை உங்கள் வீட்டின் நிலைகளிலும் உங்கள் வாசல்களிலும் எழுதுவீர்களாக தட் யூ டேஸ் அண்ட் த டேஸ் ஆஃப் யூ சில்ட்ரன் அது இந்த வசனம் இருபது இருபதுல வாசிங்க அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து நீங்கள் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற போதும் வழியிலே நடக்கிற போதும் படித்து கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசுவீர்களாக இந்த என்ன வசனங்க இருபது எந்த அதிகாரங்க பதினொன்னு இருபது உபாகமம் பதினொன்னு பதினொன்று இருபது தமிழ் இருபது ஆங்கிலத்துல இருபத்தி ஒன்று அப்போ அவர் என்ன சொல்றா உங்களுடைய பிள்ளைகளுடைய அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து நீங்கள் வீட்டில் இருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசுவீர்களாக பின்மாறி வரும் உங்கள் குடும்பத்திற்காக நீங்கள் சண்டையிடுவீர்கள் போரிடுவீர்கள் உங்கள் மனைவி கணவனுக்காக நீங்கள் போரிடுவீர்கள் பின்மாறி வரும்போது உண்மையற்ற காரியங்கள் வாழ்க்கையில் இருக்காதுங்க கணவன் மனைவிக்குள்ள உண்மை இருக்கும் பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள உண்மை இருக்கும் வேற உறவுகளை நாட மாட்டீர்கள் வேற பொருட்களை நாட மாட்டீர்கள் உங்கள் பிள்ளைகள் வேற காரியங்களை நாட மாட்டார்கள் ஏன் பின்மாறி உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்கள் பிள்ளைகள் மீதும் உங்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மீதும் ஆயிரம் தலைமுறைக்கு கத்தருடைய வருகை தாமதிக்குமானால் உங்கள் சந்ததி பின்மாறியின் காலத்தில் வாழ்வார்கள் அவன் கடைசியாக யோவில் ரெண்டு இருபத்தி எட்டு அதிகரிக்கப்பட்ட அபிஷேகத்தை கொண்டு வரும் பின்மாறி

பின்மாரியானது அதிகரிக்கப்பட்ட அபிஷேகம் கொண்டு வரும் எசைக்கிள் நாற்பத்தேழாம் அதிகாரத்தில் இயற்கைக்கு பாற்பட்ட நதி தேவனுடைய சிங்காசனத்தின் வந் வருகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம் அங்கே பார்க்கும்போது வேதம் சொல்கிறது எசைக்கிளை பார்த்து அந்த மனுஷனானவர் நீ இன்னும் ஆழமாய் கடந்து வா கடந்து வா கடந்து மீண்டும் மீண்டும்மாய் மீண்டும் மீண்டுமா இதை போதாது இன்னும் கடந்து வா என்று சொல்லி முழங்கால அளவில் இருந்து மணிக்குவோம் அணுக்கால் ஆ கணுக்கால் அளவில் இருந்து முழங்காலிருந்து முழங்காலிருந்து இடுப்பு அளவு இடுப்பிலிருந்து நீந்தக்கூடிய மிதக்கக்கூடிய ஒரு நதியாக அப்படியானால் நாம் என்றைக்கு ஆழங்களுக்குள் போக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறான் பின்மாறி வரும்போது நிச்சயமாய் சொல்கிறேன் அதிகரிக்கப்பட்ட அபிஷேகம் வரும் ஏன் ஏனென்றால் இது கெஷ மழை பெருமழை கனமழை அது வரும்போது உங்கள் வாழ்க்கை மாறும் இப்பொழுது எல்லாரும் உட்காருங்க நான் பின்மாறிக்காக பல நாட்களாய் ஜெபித்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில் நான் தேவன் மீது அதிக பசியுள்ளவனாய் இருக்கிறேன் அல்லது இந்த செய்தியை கேட்ட பிறகு தேவனுக்கு நான் அதிக பசியாக இருக்கிறேன் என்று சொல்கிறவர்கள் மட்டுமே இருக்கிற இடத்துல எழுந்து நில்லுங்க நான் தேவனை அதிகமாய் பசியுள்ளவனாக இருக்கிறேன் ஓன்லி தோஸ் ஹூ ஆ ஹங்கரிங் ஃபார் காட் ஓன்லி தோஸ் ஹூ வாண்ட் மோர் ஆஃப் காட் தேவனை எனக்கு இன்னும் வேணும் என் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் தேவனை தவிர எனக்கு வேற எதையும் அதிகமாக வேணாம் மற்ற எல்லாவற்றை பார்க்கலும் எனக்கு தேவன் அதிகமாய் வேண்டும் என்று ஆணித்தரமாய் சொல்கிறவர்கள் எழும்பி நிலுங்க பார்ப்போம் ஓ ஹால லூயா ஹால லூயா ஹால லூயா ஹால லூயா உங்கள் மீது இந்த நிமிஷத்தில் இந்த அடுத்த சில வினாடிகள் இந்த அடுத்த சொல்ல நிமிடங்கள் மிக 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 முக்கியமானது உங்கள் வாழ்க்கைக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் வீட்டிற்கும் நான் சொல்கிறேன் உங்களோட வேலைக்கும் உங்களுடைய வியாபாரத்திற்கும் உங்களுடைய சபைக்கும் இது தேவன் நிர்ணயித்த தேவன் உலக தோற்றம் முன்பாக தீர்மானித்த நாள் இது இந்த நாளில் நான் சொல்கிறேன் பகிரங்கமாய் அதாவது நீங்கள் யோசிக்காத விதத்தில் தேவ பிரசனம் தேவ தயவு தேவனுடைய வல்லமை தேவனுடைய காரூணியம் தேவனுடைய இறக்கம் தேவனுடைய வல்லமை உங்கள் மீது இறங்க போகிறது தேவ பிரசனத்தின் அசாதாரண வெளிப்பாடை நீங்கள் பெறப்போகிறீர்கள் ஆமேன் ஆலூயா ஆயத்தமாக இருக்கிறவர்கள் ரெண்டு கரங்களை பருத்துக்கு நேகராக உயர்த்தி அப்பா நான் ஆயுத்தமாக இருக்கிறேன் அப்பா நான் பசியுள்ளவனாக இருக்கிறேன் எனக்கு நீர் இன்னும் வேணும் அப்பா இந்த பெண்மாரி எனக்கு வேணும் ஆவியின் வல்லமை எனக்கு வேணும் ஆவியின் ஊற்றப்படுதல் எனக்கு வேணும் அப்பா இந்த வல்லமை எனக்கு வேணும் தேவ ஆவியானவருடைய பிரசனம் எனக்கு வேணும் தேவனுடைய தயவு தேவனுடைய கிரைவை தேவனுடைய இறுக்கம் தேவனுடைய தொடுதல் எனக்கு அதிகமாக வேணும் நான் பசியாக இருக்கிறேனப்பா நான் பசியாக இருக்கிறேன் இறக்கரங்களை உயர்த்தி நீங்கள் பரலோகத்தை நோக்கி பிதாவை நோக்கி கேளுங்க பின்மாறியின் காலம் இது இந்த காலத்தில் கர்த்தரித்தல் மழைக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் என்று சக்கரையா சொன்னது போல நாம் கேட்போம் சக்கரையா சொன்னது போல கேளுங்க கேளுங்க ஆண்டவரே இது பின்மாறியின் காலம் ஆயிடுச்சு அப்பா இந்த பெந்து கோஸ்த நாளில்

It's now! It's now! The power is now! The glory is now! It's now! You put it there! Wood to my ya! Get gonna be the wood to me! Bendic gonna live in the wood to me! See one of my get go with the wood to Pour! Pour it out! Pour it out! Pour it! Pour it! Wood to my ya! I'm in my Wood to me! I What would a character be there? What would be there? What would a be What would be கொண்டிருக்கிற வேலையில் இந்த வசனத்தை மட்டும் கவனிங்க நீங்க பேசிக் கொண்டிருங்க ஆனா இந்த வசனத்தை மட்டும் கவனிங்க யோவேல் ரெண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் கர்த்தரின் படிவினைக்காரராகிய ஆசாரியர்கள் மண்டபத்துக்கும் வழிப்பிடத்துக்கும் நடுவே அழுது கர்த்தாவே நீ உமது சனத்தை தப்பவிட்டு விட்டு புற சாதிகள் அவர்களை பழிக்கும் பழிக்கும் நிந்தைக்கும் உமது

ஆசாரியர்களாகிய நீங்களும் நானும் விசுவாசிகள் அழுதால் தேவன் வைராக்கியம் கொள்வார் அழுது கேட்கிறவர்களுக்கு தேவான் வைராக்கியமாய் தேசத்தின் மீது உங்கள் மீது உங்கள் வேலையின் மீது உங்கள் ஊழியத்தின் மீது உங்கள் பிள்ளைகளின் மீது உங்கள் கணவன் மீது உங்கள் மனைவின் மீது உங்கள் பெற்றோர் மீது உங்கள் பேரப்பிள்ளைகள் மீது உங்களுடைய வீட்டின் மீது இறங்குகிறார் வைராக்கியமாய் இறங்குகிறார் வைரோக்கியமை எறங்கிதான் இருபத்தி மூன்றாம் வசனத்தில் முன்மாறியும் பின்மாறியும் அனுப்பிவேன்னு என்று சொன்னார் எப்பொழுது எதன் விளைவாக ஆசாரியர்கள் மண்டபத்திற்கும் பலிபீடத்திற்கும் நடுவில் அழும்போது எல்லோரும் கேளுங்க போ பார கேளுங்க அழுது நான் வேணால் கண்ணீர் இல்லைங்க பாரம் உடைந்த உள்ளம் கண்டினியூ கண்டினியூ சிங்க பாரம் உடைந்த உள்ள அப்பா எனக்கு வேணும் என்னால் தாங்க முடியலப்பா நான் சாதனமாய் அநேக நாட்கள் அநேக வருடங்களை வாழ்ந்துட்டேன் ஒரு புதிய பசி ஆவியில ஒரு புதிய வாட்ச் இதுவரைக்கும் இல்லாத விதத்துல

நீங்க அங்க எழுந்து நிறுங்க அங்க நீங்க எழுந்து நிறுங்க தயவு செய்து உட்காராதீங்க ஆன்லைன் மற்ற தேசத்துல பார்க்கிறவர்கள் எழுப்பி நிறுங்க தேவ ஆவியானவருக்கு கனப்படுத்துங்க அவரை கனப்படுத்துங்க எழுப்பி நிறுங்க உங்களுடைய இல்லங்களில் இந்த நாள் உன் வாழ்க்கை வரலாற்றை மாற்றும் நாள் இந்த நொடி இந்த நேரம் ஒருபோதும் மறக்க மாட்டீர்கள் இது துவக்கம்

New chapters. new chapters, new chapters, new chapters. Ask her, ask ask, ask. ask. her. Oh, this is your day. Bro, come on, Amande. Put it there. I need a bunch of petrol. Go there, man. Pay some புதுதாய் புதுதாய் சந்ததியின் தேவனவர் குடும்பங்களின் தேவனவர் உன் குடும்பத்தை விடமாட்டார் உன் குடும்பத்தை விடமாட்டார் உங்க திரும்புங்க பச்சபாதம் காட்டாதீங்க உங்க காட்டாதீங்க பிள்ளைகளை சமமாய் நேசி பிள்ளைகளை சமமாய் நேசி குற்ற உணர்வுகளாக நீங்க இருக்கிறீங்க சிலருங்க இருக்கிறீங்க தேவ ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார் பட்சபாதம் காணாதீங்க காட்டாதே பிள்ளைகளை சமமாய் நேசி குடும்பத்தை சமமாக நேசி உங்கள் சகோதரர்களை சமமாய் நேசி தப்பு பண்றீங்க தேவன் நம்மை நேசிக்கிறது போல நிபந்தனை இல்லாத விதத்தில் எல்லோரும் நேசிங்க ஒப்புரவாகுங்க உங்கள் குடும்பங்களை தேவன் சேமப்படுத்துகிறார்

யார் சரி என்பது முக்கியம் அல்ல எது சரி இட்ஸ் நாட் ஹூ இஸ் ரைட் வாட் இஸ் ரைட் தயவுசெய்து உங்கள் கோபத்தையும் வெறுப்பையும் கசப்பையும் கௌரவத்தையும் இறக்கி போட்டு உன் சகதரிடத்தில் போய் ஒப்புடுவாங்க அவங்க பரிகாசம் பண்ணுவாங்க பண்ணிட்டோம் சிரிப்பாங்க சிரிக்கிட்டோம் நீங்கள் போன பிறகு உங்களை பார்த்து நகைப்பாங்க நகைக்கிட்டோம் நீங்கள் இந்த அசைவல தேவனுக்கு செவி கொடுத்தீங்க நீங்க அவருக்கு கீழ் அந்த முழு குடும்பத்தை தேவன் எங்க உறவர்களுக்கு வேணப்பா மணிக்க எங்களுக்கு வேணப்பா மறுக்க எங்களுக்கு வேணப்பா காயங்கள் அதிகமா இருக்கிறது காயங்கள் அதிகமா இருக்கிறதாப்பா அந்த புண்கள் அதிகமா இருக்குதப்பா ஐயோ தாங்க முடியலப்பா சில பேர் செய்ததை மறக்க முடியல ஆனாலும் உமக்காக எனக்குiavelliனர் வேணாம்ப்பா எனக்கு முழுமை வேணும் நான் தேவன் மீது பசியுள்ளவனா இருக்கே நீ வேண்டுமே ப்ளீஸ் ப்ளீஸ் ஐ பிக யூ 언ダー தி அனன்ட்டி ஆவி அதை இறக்கி விடுங்க தயவு செய்து இறக்கி விடுங்க தயவு செய்து அந்த கோபத்தை இறக்கி விடுங்க உண்மைதான் மிக அதிகமாக இவங்களை புண்படுத்திருக்கிறாங்க அதிகமாக செய்திருக்கிறாங்க உண்மைதான் ஆனால் அவர்களுக்காக அவர்களுக்காக மண்டபத்திற்கும் பலிப்படுத்தும் நடுவே நீங்கள் அழுதால் அவர்கள் ஒப்புரவாக்கப்படுவார்கள் அந்த உறவுகள் சுகமாக்கப்படும் பெரிமானவர்கள் அந்த அந்த திருமண உறவு ஆரோக்கியப்படும் அந்த பெற்றோர் பிள்ளைகளுடைய உறவு சுகமாக்கப்படும் வரட்டு கௌரவம் வேணாங்க வேணாங்க இது நம்முடைய குடும்பம்ங்க நம்முடைய சகோதரங்க நம்முடைய பிள்ளைங்க நம்முடைய மனைவிங்க நம்முடைய கனவுங்க நம்முடைய தாய் தகப்பனுங்க இது அவங்க செய்யலைங்க நடுவில் பிசாசு பூந்து செய்த காரியம் There is healing in this house today.

உன் கடந்த காலத்தோடு அந்த தோல்விகளோடு அந்த கசப்புகளோடு அந்த வெறுப்புகளோடு அந்த மன்னிக்க முடியாத தன்மைகளோடு தேவன் மல்யுத்தம் படுகிறார் யோ காட் இஸ் ரஸ்லிங் வித் யூ he ரஸ்ல் வித் ஜேக்கப் அவர் போரிட்டது போல போராடினது போல உங்கள் கடந்த காலத்தோடு உங்கள் வேதனைகளோடு உங்கள் வழிகளோடு உங்கள் கண்ணீரோடு உங்கள் பாதிப்புகளோடு உங்கள் தவிப்புகளோடு அவர் போராடுகிறார் உங்களுடைய மீட்புக்காக அவர் மல்யுத்தம் பண்ணுகிறார் செய்யும் அப்பா பசியாக இருக்கணும்ப்பா எனக்கு பொருள் வேணாம்ப்பா நான் காரக பங்கள ஒரு நாள் கேட்டுதல்ப்பா சொத்துக்களை கேட்கலப்பா ஒவ்வொரு நாள் நான் கேட்கறதுப்பா எனக்கு உண்மை என்ன வேணாம்ப்பா உண்மை என்ன வேணாம்ப்பா உண்மை என்ன வேணாம்ப்பா என்னை கிட்டி சேரணும்ப்பா என் ஆசை நீர் ஆசையெல்லாம் நீரப்பா நீரே ஆசைப்பா நீரை வாஞ்சப்பா நீ என் விருப்பமப்பா நீரையா நீரையா நீர் என்க்கமையா வேணுமப்பா உண்மை எனக்கு என்ன வேணும்பா கேளுங்க வாலிபா பிள்ளைகளே நீ தேடுகிற உறவுகளில் நீ தேடுகிற உறவுகளில் உன்னுடைய நிறைவில் அந்த உறவுகள் மாறும் இன்னைக்கு நிலாவை வாக்கு சுத்தம் பண்ணுவாங்க மாறாத நேச கருத்து ஏங்க வாலிப செல்வங்களே தேவையற்ற தவறான இடங்களில் தவறான நண்பர்கள் எடுத்து அன்பு தேடுறீங்களே அன்பின் சுரூபமாக இருக்கிற அன்பின் அடையாளமாக இருக்கிற உங்கள் மனவாளன் இயேசுவை நீங்கள் காணலையா அன்பின் சிகரமுங்க அவர் அவர் அன்பின் சிகரமுங்க அவரை விட்டு பொல்லாத இடங்களில் பொல்லாத மனிதர்கள் இடத்துல அன்பு தேடாதீங்க கிடைக்காது அங்கே இருக்கிறது வேற இச்சை தான் அங்கே இருக்கிற வேறதான் வாலிப செல்வங்களை பிள்ளைகளாய் உங்களை பார்த்து சொல்கிறேன் தவறான இடங்கள் இருக்கு தவறான அன்புக்கு தவறான இடத்துல தேடாதீங்க உங்களுடைய அன்பு பூர்த்தி செய்ய உங்கள் அன்பை நிறைவாக்க உங்களுக்கு உண்மையான அன்பு எடுத்து காட்ட இரத்த வெள்ளத்தில் கிடந்த த ப்ளீடிங் நேக்கெட் கிரைஸ்ட் இசைங் Tell me if there is anybody that can love you to hang naked before a whole world. Tell me if there is anybody that you love right now that can let themselves be torn and cut into pieces to demonstrate love. Show me one person that you love in your life right now that you're searching, that you're running with. Show me one person that can love you like I do. I will give you that person. என்னை போல கசடிகள் வாங்கி நாரும் தொழுமை கிழிக்கப்பட்ட வேற எந்த உறவு மனிதனோ மனுஷியோ எனக்கு காட்ட முடியுமா என் அன்புக்கு நிகரேதும் இல்லை நான் உனக்கு உயிர் கொடுத்தவர் நான் உனக்கு உயிர் கொடுத்தவர் நான் உன்னுடைய உண்மையான மனவாளன் மறவாத மனவாளன் அவரிடத்தில் வாங்க வாலிபர்களே வாலிப செலவுங்களே நிகழ்க்கி நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை பார்த்து பார்த்துக்கிறேன் அவரிடத்தில் நிறைவாருங்க அவர் நிறைவாக்குவார் அன்பின் பரலோக பிதாவை நாமத்தினாலே அற்புதமான முழுமையா முழுமையால் தேவனால் தேவனால் ஆட்கொள்ளப்பட்ட தேவனால் ஆண்டு கொண்ட தேவனால் நடத்தப்பட்ட தேவனால் தீர்மானிக்கப்பட்ட தேவனால் அனுஸ் அனுசரிக்கப்பட்ட தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தேவனால் ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த முழு ஆராதனைக்காக இந்த பெந்து கோஸ்த பண்டிகையின் நாளுக்காக உமக்கு கோடா கோடி நன்றிகளை படைக்கிறோம் சுவாமி அப்பா எங்களுக்கு பரிசு ஆவியானவரை கொடுக்க உண்முடைய ஒரே பேரான குமாரனை நாரும் தோளுமாய் கிடித்தீரையா அவருடைய உருக்குழாய் இந்த சரீரத்தின் மூலமாய் வருடைய அனுகிரகம் ஆவியானவருடைய இந்த பின்மாறி ஊற்றப்பட்டதே அப்பா இத பார்க்கல ஒரு அன்பு கிடையாதுப்பா உம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் எனக்கு இந்த நிறைவு கிடைக்கும்படியாக உம்முடைய மகனை கண்டும் துண்டுமாய் வெட்டு நீரைப்பா அது எப்படி உமால் செய்ய முடியுதுன்னு எனக்கு தெரியலப்பா ஆனால் ஒன்று மட்டும் இந்த காலையில் சொல்கிறப்பா நன்றி முழு இருந்துட்டோடு சொல்கிறப்பா நன்றி அப்பா முழு ஆத்மாவோடு சொல்கிறப்பா நன்றி அப்பா முழு மனதோடு சொல்கிறப்பா நன்றி அப்பா முழு பலத்தோடு உண்மையாக சொல்கிறப்பா நன்றி நன்றி அப்பா இந்த அன்புக்காக நன்றி ஆண்டவரே என் நேச கர்த்தரே என் எஜமானரே என் மனவாளரே உமக்கும் நன்றி சொல்கிற என்னை மனவாட்டி ஆக்குவதற்கு என்னை அடைவதற்கு என் அன்பை பெறுவதற்கு என் வாழ்வை மாற்றுவதற்கு உம்மோடு நித்தி நித்தியமாய் குடும்பம் நடத்துவதற்கு என்னை நீர் மணந்து கொண்டே என்னை நீர் அண்டபரே ஏற்றுக்கொண்டிரு என்னை திருமணம் செய்து கொண்டிரு நன்றி அப்பா என் மனவாளனே இனி உம்முக்காக மட்டும்தான் வாழவேம்பா உங்க நன்றி ஒவ்வொரு மக்களையும் ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற மக்களையும் சம்பூர்ணமாய ஆசிர்வதியும் அந்தவரே பின்மாரினுடைய எல்லா ஆசீர்வாதங்களும் அவர்களுடைய வாழ்க்கையில் வருகின்ற நாட்களில் வெளிப்படுவதாக நடப்பதாக எல்லா துதி எல்லா கணம் எல்லாம் மகிமை எல்லாரும் சொல்லுங்கள் எல்லா துதி ஆ எல்லா கணமும் எல்லா மகிமையும் பிதாவாகிய தேவனுக்கு இயேசுவன் நாமத்தில் செலுத்துகிறோம் ஆமேன் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தணும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசு தாவியானவருடைய அந்நிய ஐக்கியம் ஊற்றப்படுத்தணும் இன்றும் என்றும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் குடும்ப மக்களோடும் உறவினர்களோடும் அலகத்தரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் ஆமேன் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கூறி பாடலை ஒன்று பாடி நாம் கடந்து செல்லலாம் பின்மாரியை பெற்றுக்கொண்டவர்கள் அதை அதிகரிக்க அதிகமாய் அவரோடு நேரத்தை செலவு செய்து பரிசுத்தாவியானவரை நெருக்கமாய் அறிந்து கொண்டு அவரோடு அவருக்காக அவருக்குள் வாழுங்கள் ஆமேன் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அறிக்கை செய்வோம் என்னை ஆசீர்வதித்து என்னை காக்க கடவர் கர்த்தர் தம்முடைய முகத்தை என் மேல் பிரசகம் பண்ணி என்மேல் கிருபையாய் இருக்க கடவர் கர்த்தர் தம்முடைய முகத்தை என்மேல் பிரசனமாக்கி எனக்கு சமாதானம் கட்டல கடவர் என்பதே ஆமேன்